الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தான்குடைய திங்குகளை விட்டும் காவல் பாடு தேடுவோமாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. இன்னும் அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா ஆண்டவன் எப்பேர் குற்ற ரஹ்மானாக இருக்குமே. ஆனால் இந்த 7-11,000 ஆலங்களையும் படைத்து, எறும்புகளை யானை முதல் 84,100 ஜீவசந்துகளையும் படைத்து, அதன் அதன் தராதர படிக்கிற கண்ணம் அழித்து, தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இன்னும் அவனுடைய ஒளிவில் நின்று ஒளிவாகி, தெளிவில் நின்றும் தெளிவாகி, தெள்ளியெடுத்து திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதுஷாவாகிய சையதுல் முதர் நபி ஃபுர்கானுல் ஆஷிகீன் ஹபீபு ரப்புல் ஆலமீன் அஹ்மதே முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலபாத்தும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற அறிவில் பெரியோர்களே, அருமை வாலிப தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலபாத்தியும் ஓதி சங்கையாக சற்று நீங்கள் இருந்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல சரித்திரமாக கூடியது ரிஸ்வத்து நாயகி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்புடைய பெண்மணியினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த சரித்திரம் சொல்லப்படுகின்ற சொல்லக்கூடிய இந்த சரித்திர நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஜபூர் மார்க்கத்தில் நடந்த ஒரு சரித்திரமாக இருக்கும். அதாவது உஸ்வத் நாயகி என்று சொன்னால் பாரிசு பாசியில கற்புடைய பெண்மணி என்பதாக அதற்கு பொருள். ஒரு கற்பரசியினுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பு சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவர்களும் அமைதியாக இருந்து கேட்டு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அவர்கள் மீது சலபாத்தியம் ஓதி சங்கையாக இருந்து கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தூங்குகின்றோம். மிசருமா நகர் பாதிலே ஹபீப் என்பவர் சொல்லக்கூடிய நாட்டில் ஹபீபும் ஹாலிதீன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அண்ணன் தம்பி சகோதரர்கள் இருந்து ஜீவித்து வருகின்றார்கள். அவர்கள் ஒரு பெரிய செல்வம் படைத்த சீமானுடைய மக்களாக இருக்கும் ஹபீபும் ஹாலிதீனும். சிறிய வயதிலேயே அவர்களை விட்டு அவர்களுடைய தாய் தந்திர்கள் காலமாகிவிட்டார்கள். அதன் பின்பு அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் ரொம்ப ஒற்றுமையான முறையில் இருந்து ஜீவித்து வரக்கூடிய காலத்தில் அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவன் வேண்டுமான சொத்து சுகங்களையும் ஆஸ்தி பாஸ்திகளையும் வேண்டுமான தௌலத்தையும் அல்லாஹு கொடுத்திருந்தார். அத்தனையும் பெற்ற அந்த இரண்டு அண்ணன் தம்பிகளில் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பண்புடையவர், பாசமுடையவர், ஒழுக்கமுடையவர், இன்ன அல்லாவின் மீது பயமுடையவர், பக்தியுடையவர், அப்பேர் குற்ற அந்த நல்லவரும் அந்த ஹபீபும் அண்ணன் தம்பி ஹாலிதீனும் இரண்டு பேர்களும் ஒற்றுமையான முறையிலே ஜீவித்து வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய காலத்தில் ஹபீபுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய வயது வந்துவிட்டது. அப்ப தம்பியை பார்த்து சொல்லுகின்றார்,
என் அருமை சகோதரனே ஹாலிபீனே, ஒரு வீட்டுக்கு பெண் இல்லாத வீடு அது வீடாகாது, நிலவில்லாத வானம் அது வானமாகாது, தண்ணீர் இல்லாத கிணறு அது கிணறாகாது. அதுபோல ஒரு வீட்டுக்கு அதாவது பரக்கத்து உண்டாக வேண்டுமே ஆனால், வீட்டுக்கு விளக்காக இருக்க வேண்டுமே ஆனால் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பெண் வேண்டும். கல்யாணம் முடிக்கக்கூடிய வயதுடனாக இருப்பதனால் நாமல் எங்கேயாகிலும் சென்று நமக்குரிய ஒரு பெண்ணை பார்த்து மனமுடிக்க வேணும் என்று மனமு வந்து சொல்லிடுவார். மனமுடிக்க வேணும் என்று மனமு வந்து சொல்லிடுவார். என் அருமை சகோதரனே, என் பிறவி தம்பி என்றார். என்னுடைய காலிதீனே, இப்படி என்னுடைய ஒரு நாட்டம், அதற்கு தகுந்த ஒரு யோசனையை சொல்ல என்று தம்பி இடத்திலே கேட்டார். அப்ப தம்பி ஹாலிது சொல்லுகின்றார், அருமை தமையனே சகோதரனே, ஆனால் நாமல் பணத்தால செல்வாக்கால நாம உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம், இருந்தாலும் நாட்டுடைய நம்மளுக்கு பழக்க வழக்கம் தெரியாது. அப்படி இருப்பதனால் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் போய் பெண் கேட்பது என்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லை. ஆகையினால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது, நம்முடைய தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பராக இந்த ஊர்ல முக்கிய பிரமுகராக டவுன் ஹாஜியாக இருக்கக்கூடிய ஒரு பெரியார் இருக்கின்றார்கள், அவங்க இடத்துல போய் நம்முடைய குறையை சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மனமுடித்து வைப்பார்கள் என்று தம்பி சொல்ல, அதற்கு சம்மதித்து இரண்டு பேர்களும் இசைந்து தன்னுடைய வீட்டை விட்டு டவுன் ஹாஜியாருடைய வீட்டுக்கு சென்றதும் டவுன் ஹாஜியார் ஹபீபையும் ஹாலிதீனையும் அன்போடு வரவேற்றி இருக்க செய்து அந்த டவுன் ஹாஜியார் கேட்கின்றார்கள், நறுமை நண்பருடைய மக்கள், என்னுடைய வீடு தேடி வந்ததும் என்னுடைய வீடு தேடி வந்ததும் என்னை தேடி வந்த விவரம் என்ன சொல்லுங்கள் என்றாங்க. தேடி வந்த விவரம் என்ன சொல்லுங்கள் என்றார். அருமை நண்பருடைய மக்களே, நீண்ட நாளைக்கு பின்பதாக என்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார் டவுன் ஹாஜியார். அதற்கு அந்த ஹாலி ஹபீப் சொல்லுகின்றார், அருமை பெரியார் அவர்களே, வேற ஒன்றுமல்ல உங்களை தேடி வந்த விவரம். ஆகையினால் எங்களுடைய பாபாவுக்கு நெருங்கிய நண்பராக இருப்பதனால் நாங்கள் இந்த மிஸ்ர்மா நாட்டிலே பெரும் பணம் படைத்த வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனாலும், ஆனால் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயதுடனாக இருப்பதனால் எந்த இடத்தில் எங்கு போய் பெண் கேட்பது என்பது எங்களுக்கு தெரியாதபடி தாங்களிடத்தில் இந்த குறையை சொன்னால் நீங்கள் அதை நிவர்த்தித்து வைப்பீர்கள், நல்ல குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்து முடித்து வைப்பீர்கள் என்ற மன நிறைவோடு நான் வந்திருக்கின்றோம். ஆகையினால் இதை நீங்கள் மனமு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஹபீப் சொன்னார். அது கேட்ட அந்த டவுன் ஹாஜியார் ஆகக்கூடியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நம்மளை மதித்து நம்மளை கண்ணியப்படுத்தி இந்த அளவுக்கு நம்முடைய நண்பருடைய மக்கள் நம் இடத்துல வந்து சொன்னதினால் அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு குடும்பத்தில் பார்த்து பெண் பார்த்து முடித்து வைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திடுவார் பெரியவர் ஹாஜியாரும். மனதில் நினைத்திடுவார் பெரியவர் ஹாஜியாரும். எங்கு சென்று பெண்ணை பார்ப்போம், நாம் எவ்விடத்தில் பெண்ணை கேட்போம், எங்க போய் எண்ணுகின்றார். இவர்களுக்கு நாம் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து மனமுடித்து வைப்பது என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருகின்றார். இவருடைய தகுதிக்கும் அவருடைய குணத்துக்கும் பணத்துக்கும் தகுந்த முறையில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டுமையானா அது ஷாம் நாட்டில் லாபீர் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர் சபு மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்து முடித்த அந்த மாபெரும் மார்க்க பெரியாருடைய ஒரே மகள் விசுவத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மிக்க நல்ல அழகுடையவர், இன்னும் அல்லாஹ்வுடைய பயமுடையவர், பக்தியுடையவர், பாசமுடையவர், விசுவாசமுடையவர்,
நம்பிக்கையுடையவர். அது மட்டுமல்ல, பெண்களுக்குரிய அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய தன்மை பொருந்திய அந்த நல்ல பெண்ணத்தான் அவருக்கு நாம கல்யாணம் முடித்து வைக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோடு இரண்டு பேர்களையும் தானே சொல்லி அதற்கு வேண்டிய ஆவணம் செய்து அந்த நாட்டுக்கு போவதற்காக வேண்டி தன்னோடு இரண்டு பேர்களையும் அழைத்துக் கொண்டு டவுன் ஹாஜர் ஆக மூன்று பேர்களும் சாம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு லாபீர் ஆலிம் சாவுடைய வீட்டுக்கு வந்தவுடனே லாபீர் ஆலிம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு மூவர்களையும் தானே வரவேற்று இருக்க செய்து விருந்து உபசாரங்களை அளித்து அந்த பெரியார் கேட்கின்றார்கள், இந்த மிஸ்ர் நாட்டிலே பெரிய மரியாதைக்குரிய டவுன் ஹாஜியார் அவர்களே, இந்த ஏழையாகி என்னுடைய இல்லம் தேடி வந்த ஒரு விவரம் கேட்கின்றார். அதற்கு டவுன் ஹாஜியார் பதில் சொல்லுகின்றார், அருமை மார்க்க பெரியார் அவர்களே, உங்களை நாங்க தேடி வந்தது வேற ஒன்றும் அல்ல, இதோ நான் அழைத்து வந்திருக்கின்ற இந்த இருவரில் பெரியவராகிய ஹபீப் என்று சொல்லக்கூடிய இந்த நல்லவருக்கு தாங்களுடைய தவ புதல்வி ஆகிய அந்த உஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்குல பெண்மணிய இவருக்காக நாங்கள் மனம் பேச வந்தோம் சொல்லுகின்றார்கள் டவுன் ஹாஜியார், இந்த ஹபீபுக்கு உங்களுடைய மகள் நாங்கள் பெண் கேட்டு வந்திருக்கின்றோம், நீங்கள் எந்த விதமான எண்ணமும் எண்ணாதபடி உங்களுடைய மகள் விஸ்வத்தி இவர்களுக்கு நீங்கள் மனமுடித்து கொடுக்கணும் என்று மனமோந்து சொன்னார்கள். அது கேட்ட அந்த லாபீர் ஆலிம் சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, என்னுடைய மகளோ ஜபூர் மார்க்கத்தை நல்லா ஓதி படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றது. அப்படி இருப்பதனால் என்னுடைய பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணை கெட்டிக்கிறத மாப்பிள்ளையும் நல்ல விதமா மார்க்கத்தை படிச்சிருக்கணும் அறிஞ்சிருக்கணும் அதன்படி அமல் செய்யணும். அப்படி நல்லவரா இருந்த என்னுடைய மகளை நான் அவருக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்ன உடனே அதே நேரத்தில் அந்த டவுன் ஹாஜியார் ஹபீபை ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹபீபுடைய கண்கள் நின்று அப்படி கண்ணீர் வடிகின்ற அழுகின்றார். அது கண்டு அந்த பெரியவர்கள் கேட்கின்றார்கள், அருமை நண்பரே, ஹபீப் அவர்களே, ஏன் அழுகின்றீர்கள், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது ஹபீப் சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, அதாவது எங்களுக்கு ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்தான், ஆனா அந்த ஒரு செல்வத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் கல்வியை படிக்கல, ஜபூர் மார்க்கத்தை ஓதல, அது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே குறை என்று அந்த ஹபீப் சொன்னார். அது கேட்ட உடனே டவுன் ஹாஜியார் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொல்லுகின்றார், பரவாயில்லை, என்ன டவுன் ஹாஜி அவர்களே, என்னுடைய மகளை மனம் முடிக்கதில் அவருக்கு மனப்பூர்வமான ஒரு எண்ணம் இருக்குமே, ஆனா நானே அவருக்கு ஓதி கொடுக்கிறேன், இந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கிறேன், அப்படி படித்து முடித்ததுக்கு பின்னாலே என்னுடைய மகளையும் அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறேன், எந்த ஆட்சேபனையும் கிடையாது, அதற்கு அவருக்கு சம்மதமான கேளுங்கன்னு சொல்லி டவுன் ஹாஜியாரை பார்த்து ஆலிம் லாபீர் ஆலிம் கேட்டாங்க. அப்ப லாபீர் ஆலிமுடைய வார்த்தையை கேட்ட ஹபீபுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகின்றார், அதாவது நாம் பெண் கேட்டு வந்த இடத்துல நமக்கு பெண்ணுக்கு பெண்ணும் கிடைக்கின்றது, அதே நேரத்தில் நம்மளுக்கு கல்வியும் கிடைக்கின்றது, இதை விட உலகத்துல ஒரு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாது என்று சம்மதித்தார். ஆகவே இரண்டு பேர்களையும் அதே ஊர்ல வைத்து விட்டு டவுன் ஹாஜியார் ஊருக்கு வந்தார். இன்னும் சில மாதங்களாக அந்த லாபீர் ஆலிம் இடத்திலே தங்கி இருந்து இந்த ஹபீப் என்று சொல்லக்கூடியவர்கள் சபூர் மார்க்கத்தை நல்லபடியான முறையில் ஓதி நல்ல படித்திடுவார். உத்தமரும் ஹபீப் அவர்கள் ஓதி நல்ல படித்திடுவார். உத்தமர்கள் சபூர் என்ற மார்க்கம்
ஹபீபாக கூடியவர்கள் பல மாதங்களாக அங்கே தங்கி இருந்து ஜபூர் மார்க்கத்தை நல்லா ஓதி முடித்ததும் அதாவது அலாபீர் ஆலிமுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவர்களுக்கும் ஆலிம் என்ற பட்டத்தை கொடுத்து டவுன் ஹாஜியை மீண்டும் வரவழைத்து அந்த ஷாம் நாடுகள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு ஹபீபை மணமகனாக ஜோடித்து அந்த இஸ்வத் அம்மா அவர்களையும் மணப்பெண்ணாக ஜோடித்து என்ன ஜபூர் மார்க்கப்படி முன்னுண்டான மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருந்த ஹபீபுக்கும் அவர்களுக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணிறைந்த ஹபீப் அவர்க்கு கல்யாணம் முடித்து வைத்தார். கண்ணிறைந்த ஹபீப் அவர்க்கு மங்களத்தை முடித்து வைத்தார். சங்கையான நாயகிக்கும் ஹபீப் அவர்களுக்கும் கல்யாண நிரப்பமாக முடிந்தது. அந்த ஜனங்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்தி போற்றி அவர்களை புகழ்ந்து இன்னும் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை செய்து அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். அதன் பின்பு கல்யாணம் முடிக்கப்பட்ட மணப்பெண்ணும் கல்யாணம் முடித்த மணமகனாகிய ஹபீபும் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மணவரை என்று சொல்லக்கூடிய மணவரையில் அன்று இரவு தனித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மன நிறைவு பெறக்கூடிய முறையில் அந்த இஸ்வத் நாயகி என்று சொல்லக்கூடிய பெண்மணி எழுந்திருந்து கணவருடைய முன்பதாக வந்து அவர்கள் ரொம்ப மரியாதையாக நின்று அவர்களுடைய பாதாரவிந்தம் தொட்டு முத்தீட்டு ரொம்ப ஒழுக்கமுள்ள அவர்கள் எழுந்திருந்து கணவனுடைய காலத்தொட்டு கண்ணிலே வைத்து மரியாதை செய்து சொல்லுகின்றார்கள். அருமை நாயகர் அவர்களே, உங்களிடத்தில் நான் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்பதாக எண்ணுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே ஹபீபுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்ப அந்த இஸ்வத் அம்மா சொன்னார்கள், அருமை நாயகர் அவர்களே, இந்த உலகத்தின் கண்ணில் அல்லாஹு ஜல்லசானுவத்தால ஆண்டவன் நம்ம ரெண்டு பேர்களையும் ஜோடியாக இணையாக துணையாக சேர்த்து வைத்தானே, அந்த நன்றிக்காக நம்முடைய ஜபூர் மார்க்கப்படி உண்டான ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அது என்ன முறை தெரியுமா? நம்ம ரெண்டு பேர்களையும் இணையாக துணையாக ஜோடியாக சேர்த்து வைத்த அந்த இறைவனுக்காக வேண்டி 40 நாள் நோன்பு இருக்க வேணுமே என்று நோன்பு நான் வைக்கலாம் என்பதாக எண்ணுகின்றேன். ஆகவே உங்களுக்கு சம்மதம் உண்டான இந்த நோன்பை நோக்கிறேன் சுபஹானல்லாஹ் என்று அந்த விஸ்வத்தம்மா சொன்னார்கள். சொன்ன உடனே இது கேட்ட ஹபீபு மிக்க மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகின்றார், பீவி, நீங்கள் மட்டும் அந்த இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய முறையில் 40 நாள் நோன்பு இருப்பதாக சொல்லுகின்றீர்களே, அதுல நான் மட்டும் என்ன குறைந்தவனா?
ஆகவே அது நோன்பு நோற்பதற்கு தகுதி இல்லாதவனா? ஆகையினால் உங்களுடைய விருப்பப்படி நானும் 40 நாளைக்கு நோன்பு வைக்கின்றேன். இருவர்களுமே 40 நாள் நோன்பையும் நோற்போம் என்று அந்த ஹபீபு சொன்னார்கள். அது கேட்டு அந்த இஸ்வத்து நாயகி சொன்னார்கள், இந்த 40 நாள் நோன்பும் நிறைவேறும் வரைந்திரமும், அது முடிவு வரைந்திரமும். நாம் உலகத்துடைய ஆசா பாசங்களை விட்டு நாம் நீங்க இருக்க வேண்டும், இவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பதாக அல்லாஹ் ஜல்ல ஸானவத்தால் ஆண்டவர் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இந்த உலகத்தில் இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்றி இன்புற்று வாழ்ந்தார்களோ அதுபோல வாழும் பொருட்டு அல்லாஹ் நம்மளை மாக்கி வைப்பார் என்று அந்த அம்மா சொல்ல அதற்கும் அவர்கள் சம்மதித்தார்கள். அன்று கல்யாணம் முடிக்கப்பட்ட அந்த கல்யாணம் முடித்த மணவரையில வைத்து ரெண்டு பேரும் இந்த விதமாக நோன்பு வைப்பதாக நியத்து வைத்துக் கொண்டாங்க. எவ்வளவோ காலத்துக்கு முன்னால இந்த காலத்துல நம்முடைய பெருமா நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துகளாகிய நாமும் அப்படி கல்யாணம் முடிச்ச ஒரு புது பொண்ணும் ஒரு புது மாப்பிளையும் கல்யாணம் முடிச்ச அன்று இரவு மணவரையில இப்படி இறைவனுக்காக ஒரு நோன்பு நோற்பதற்கு நம்மளுடைய மனதுல இடம் இருக்கிறதா, இந்த ஈமான் இருக்கிறதா, வருமா வருமா? ஆகையினால இப்படித்தான் ஒரு அம்மா ஒரு பெண்ணும் கேட்பார்களா என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயமும் பக்தியும் இருந்தது. இந்த முறையில ஹபீபும் விஸ்வத்தின் ஆச்சாரம் அவங்களுடைய அரண்மனையில கல்யாணம் முடிக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய சீர் சடங்குகள் எல்லாம் முடிந்ததின் பின்பு ஒரு நாள் ஹபீப் அவர்கள் மனைவி விஸ்வத்தை அழைத்து சொல்லுகின்றார், பீவி நம்முடைய நாட்டை விட்டு வீட்டை விட்டு வந்ததுக்கு நாள் ஆகிவிட்டது, நம்முடைய நாட்டுக்கு போகணும், உங்க பாபா இடத்திலே அனுமதி பெற்று வாருங்கள் என்று சொன்னதும் தன்னுடைய கணவருடைய சொல்லை தலைமையில் சுமந்தவர்களாக தன்னுடைய தந்தையினுடைய முன்பதாக சென்று அந்த இஸ்வத்து நாயகி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை தந்தை அவர்களே, என்னுடைய கணவர் அவர்களுடைய நாட்டுக்கு என்ன அழைக்கின்றார்கள், உங்களுடைய மனதில் எந்த விதமா எண்ணம் எண்ணாதபடி என்னை வாழ்த்தி போற்றி அனுப்பி வைக்க வேணும் என்று அவர்கள் அன்புடனே கட்டிடுவாங்க. அனுப்பி வைக்க வேணும் என்று அவர்கள் அருமை தந்தை அவர்களே, என்னை இந்த உலகத்திலே பெற்று வளர்த்து ஆராட்டி சீராட்டி பாராட்டி நல்ல விதமான முறையில் நல்ல கல்வியும் படித்து தந்து நல்ல ஒரு இனிதான ஒரு கணவருக்கு என்னை மனம் முடித்து கொடுத்த என் அருமை பிதா அவர்களே, தந்தை அவர்களே, எங்களுடைய கணவர் அவர்களுடைய நாட்டுக்கு அழைக்கின்றார்கள், தயவு கூர்ந்து நல்லாசி கூறி என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அது கேட்ட அந்த லாபீர் ஆலீம் ஆகக்கூடிய ஒரு கூடி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடித்து மகளை பார்த்து, என் ஆறுயிர் கண்மணியான மகளே, நீங்கள் புருஷன் வீட்டுக்கு போகின்றதுனால் நான் உங்களுக்கு ஒரு சில புத்திமதிகளை சொல்லுகின்றேன், நீங்கள் நல்ல முறையிலே கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மகளுக்கு புத்தி சொன்னார். புத்தி சொன்னார் யார்? லாபீர் ஆலி. அருமை மகளே, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த இடத்திற்கும் நீ நல்ல ஒரு பெருமையை தேடி தர வேண்டும், நல்ல பெண்மணி என்ற புகழை தேடி தர வேண்டும் என்று மகளுக்கு வேண்டிய நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லி மருமகனையும் அழைத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களையும் சொல்லி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீர்வரிசைகளை எல்லாம் கொடுத்து சந்தோஷமான முறையில் லாபீர் ஆலிம் அவர்கள் அதாவது மிசர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட மணமக்கள் 2 பேர்களும் ஹாலிதின் ஆக 3 பேர்களும் மிசர் மாநாட்டிற்கு அவங்களுடைய அரமனை வந்து என்ன கல்யாணம் முடிக்கப்பட்ட அந்த இறைவனை வேண்டியவர்களாக அவர்களுடைய இல்லத்தில் வந்து சந்தோஷமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். வல்லவன் திருவையினால் வாழ்ந்து வருகின்றார்கள். இறைவன் மீது ரொம்ப
பயமும் பக்தியும் அவங்களுடைய வணக்கமும். இந்த முறையில ஜீவித்து வரும்போது வைத்த நோன்பு நாற்பதும் முடியல. அந்த முறையில் அவங்க இருந்து வரும்போது ஒரு நாள் என்று அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு கடிதம் ஒன்று வந்திடுமா? வந்த கட்டழகர் ஹபீப் அவர்க்கு கடிதம் ஒன்று வந்திடுமா? கட்டழகர் ஹபீப் அவர்க்கு கடிதத்தை வாங்கிடுவார், கடிதத்தை அவர்களுக்கு கடிதம் ஒன்று வருகின்றது. இஸ்கந்தரியா என்று சொல்லக்கூடிய நாட்டிலே ஒரு கடிதம் வந்தது. அதை பிரித்து வாசித்து பார்த்தார் ஹபீப். அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வடிகின்றது. ஹபீப் அழக்கூடிய முறையில் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கின்றதே ஆனால், இஸ்கந்தரியா நாட்டில் இந்த ஹபீபுக்கு பாபா கூட பிறந்த தகப்பனார் கூட பிறந்த சிறிய தகப்பனார் தம்பி சிறிய தகப்பனார் அவர்கள் இஸ்கந்திரியா நாட்டில் வேண்டுமான சொத்து சுங்கிலிருந்து வாழ்ந்து வரக்கூடிய அவர்களுக்கு அவுலாது இல்லை, மக்கள் இல்லை, கிடையாது. மரணத்துடைய தருவாய் ஏற்பட்டு விட்டது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய சொத்தை மூன்று பங்காகத்தானே பிரித்து, ஒரு பங்கு பள்ளி ஆசருக்கும், மற்றொரு பங்கு தன்னுடைய மவுத்துக்கும், மற்றுள்ள ஏழை எளியவர்களுக்கும், ஒரு பங்கு தன்னுடைய வாரிசுக்காரராகிய அண்ண மகன் ஹபீபுக்கு சேர வேண்டும் என்று ஒயில் எழுதி வைத்து அவர்கள் உபாத்தாகிவிட்டார்கள். இது தெரிந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் உடனே ஹபீபுக்கு தபால் எழுதினார்கள். இந்த விதமாக உங்களுடைய சீதகப்பனாருடைய சொத்தை நாங்கள் பங்கிட்டு வைத்திருக்கின்றோம், நீங்கள் வந்து உபாத்தியும் கேட்டு உங்களுக்கு சேர வேண்டிய இந்த பணங்காசு நீங்கள் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. இதை படித்த அந்த ஹபீப் கண்கலங்கி அழுகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். நம்மளுக்கு சொந்தக்காரராக, நம்மளுக்கு உறவினராக இருந்த ஒரே தந்தை சிறிய தகப்பனார் அவர்களும் காலமாகி விட்டார்களே என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஹபீப். அது தெரிந்ததும் உஸ்வத்து நாயகி ஓடி வருகின்றார். கணவனுடைய கண்ணீரை பார்த்து கேட்கின்றார், என் அருமை கணவர் அவர்களே, ஏன் நீங்கள் கண்ணீர் வடிப்பதென்னா கண்கலங்கி அழுவதென்னா? கண்ணீர் வடிப்பதென்ன கேட்கின்றார், ஏன் எழுகின்றீர்கள்? அப்ப ஹபீப் கடிதத்தினுடைய செய்தியை படித்து காட்டினார்கள். அது தெரிந்த அந்த அம்மா பதில் சொல்லுகின்றார்கள் ஆறுதலோடு, அருமை நாயகர் அவர்களே, சீதகப்பனார் உபாத்தாகிவிட்டார்கள் என்று வருந்துகின்றீர்களே, இந்த உலகத்தில் யார்தான் நீண்ட ஆயுளோடு இருக்க போகின்றார்கள்? அவர்கள் முந்தி விட்டார்கள், நாங்கள் பிந்தி விட்டோம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்கள். மவுத் என்று சொல்வது போல உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் மரணம் என்ற குடிப்பை குடித்தே ஆக வேண்டும், அழியக்கூடிய பொருளாக இருக்கின்றோம். ஆகையினால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று தன்னுடைய கணவருக்கு ஆறுதலை சொன்னார்கள். இந்த விதமாக இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த ஹாலிது ஊரெல்லாம் சுத்தி என்று வீட்டுக்கு வருகின்றார். வந்தவுடனே அந்த ஹாலிது அண்ணனையும் அண்ணனுடைய மனைவியும் பார்த்து அவன் சொல்லுகின்றார், அருமை தமையனே, ஏன் நீங்கள் வாடிய முகத்தோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? யாராகிலும் உங்களை ஏசினார்களா? என்ன காரணம், என்ன விஷயம் என்று கேட்கின்றார். நடந்த விவரத்தை ஹபீப் சொல்லுகின்றார். அவனும் கேட்டு மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். அதே நேரத்தில் ஹபீப் சொல்லுகின்றார், தம்பி ஹாலிதே, கல்யாண முடித்து வைத்த நோன்பு நாற்பது இன்னும் தீரவில்லை, இந்த விதமாக கடிதம் வந்திருக்கின்றது. ஆகவே நீ கடிதத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த நாட்டிற்கு சென்று சிறிய தகப்பனார் உபாத்தியும் கேட்டு நமக்கு சேர வேண்டிய பணங்காசை பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்று தம்பிக்கு சொன்னார். அப்ப தம்பி சொல்லுகின்றார், அருமை தமையனே, நீங்கள் சொல்வது சரிதான், இருந்த போதும் வயதிலே சிறியவன், அந்நிய நாட்டுடைய பழக்க வழக்கம் அறியாதவன், நீங்கள் குடும்பத்தில் பெரியவர், நீங்கள் தான் அதற்கு
தகுதியுடையவர், நீங்க தான் அதற்கு பொறுப்புடையவர்கள் என்று அந்த ஹாலி இது சொல்லுகின்றார். அதை கேட்டு அவர்களும் சந்தோஷமாகி, வாஸ்தவம் தான், உண்மைதான், நாம தான் அதற்கு போக வேண்டும் என்று தம்பி ஹாலி இதை அழைத்து சொல்லுகின்றார். என் அருமை தம்பியே, ஆனால் நம்முடைய சொத்து சுகம் ஆஸ்தி பாசி அத்தனையும் உன்னுடைய பொறுப்புல விட்டு செல்லுகின்றேன். நீ நல்ல முறையில் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மனைவியையும் உன்னுடைய பாதுகாப்புல வைத்து போகின்றேன். அவர்களை நீ ரொம்ப பொறுப்போடும் பாதுகாப்பாக நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தம்பியை பார்த்து சொல்லுகின்றார். தம்பி ஹாலிதே, என்னுடைய மனைவி உனக்கு முறையால என்ன வேணும் என்று கேட்கும் போது ஹாலிது சொல்லுகின்றான், அருமை தமையனே, உலகத்தில சொல்லுவார்கள் அண்ணன் பெஞ்சாவி அண்ணி என்றும் மதினி என்றும் மச்சி என்றும் சொல்லுவாங்க. இது உலக பழக்கம், நான் அப்படி நினைக்கவில்லை. தமையனுடைய மனைவி தாய் என்று எண்ணி இருக்கின்றேன். ஆகையினா உங்களுடைய மனதில் நீங்கள் எந்த விதமான ஒரு எண்ணமும் என்ன வேண்டாம் என்ன வேண்டாம் என்று ஹாலிது சொன்னார். மனதுக்கு சந்தோஷமாகிவிட்டது ஹபீபுக்கு. உடனே தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கின்றார், பீவி, என்னுடைய தம்பி உங்களுக்கு முறையால் என்ன வேண்டும்? அந்த அம்மாளும் சொல்லுகின்றார்கள், அருமை கணவர் அவர்களே, உலகத்துடைய பழக்க வழக்கம், புருஷனுக்கு பெரிய மூத்தவராக இருந்தால் மச்சான் என்று சொல்லுவாங்க, புருஷனுக்கு இளையவராக இருந்தால் கொழுந்தன் என்று சொல்லுவாங்க. நான் அப்படி நினைக்கல, புருஷன் கூட பிறந்தவர் எனக்கு கூட பிறந்த சகோதரரை போல, என்னுடைய பிள்ளையை போல நான் எண்ணி இருக்கின்றேன். நீங்க எதுவும் எண்ண வேண்டாம். இறைவனுடைய கிருபையினால நீங்கள் சென்று ஸ்ரீதகப்பனார் பார்த்து கேட்டு சிறப்போடு திரும்பி வாருங்கள் என்று அந்த அம்மா சொன்னார்கள். உடனே ஹபீபாக கூடியவர்கள் தன்னுடைய பயணத்துக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கின்றார்கள், பீவி, நான் சென்று வருகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் போது, என்ன இருந்தாலும் பெண் அல்லவா, அந்த பெண்மையினுடைய தன்மை பேத புத்தி கண் கலங்குகின்றது. தன்னுடைய கணவருடைய முகத்தை பார்த்து அந்த அம்மாள் என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் என்னை விட்டு பிரிகின்ற எனது ஆசை மன்னா, என்னை விட்டு பிரிகின்ற எனது ஆசை மன்னா, இனி என்று உங்களை காண்பேனோ கண்ணா, என்னை விட்டு என்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய அருமை நாயகரே, நீ என்று நான் உங்களை கண்ணார காணப்போகின்றேன் என்று அந்த அம்மா சொன்னார். அது கேட்டது ஹபீபு சொல்லுகின்றார், அஞ்சாதே மலையாதே அழகுள்ள பெண்ணே, அஞ்சாதே மலையாதே அழகுள்ள பெண்ணே, இறை தஞ்சம் உடன் சென்று வருவேன் என் கண்ணே, அஞ்சாதீர்கள் மலையாதீர்கள், அல்லாஹ்வுடைய தஞ்சமாக நான் சென்று மீண்டும் திரும்பி வருகிறேன் என்று சொன்னார்கள். அது கேட்டு அந்த அம்மா சொல்லுகின்றார்கள், மணவரையில் நாம் வைத்த மாண்புமிகு நோம்பு, மணவரையில் நாம் வைத்த மாண்புமிகு நோம்பு, மன்னவா உன் மீது வைத்ததோரு அன்பு, மணவரையில் மணவரையில் நாம் வைத்த நோன்பு உங்கள் மீது வைத்திருந்த அதிகமான அன்பு, அதுதான் அதற்கு காரணம் என்று அந்த அம்மா சொல்லுகின்றார். ஹபீப் சொல்லுகின்றார், பீவி அவர்களே, ஒண்ணுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம், இன்னும் மலர் போன்று இருக்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மனம் பெறும், அதற்குரிய ஒரு நேரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தருவார், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், அனுமதி தாருங்கள் என்று கேட்க அந்த அம்மாள் அனுமதி கொடுக்கும் போது சொல்லுகின்றார், நீங்கள் சென்று
வருவது நீண்ட தூரத்தினுடைய பயணம், பிரயாணம். அப்படி இருப்பதனால உங்களை பார்ப்பது போன்று நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய கையில் அணிந்திருக்கின்ற அந்த கனையாளி மோதிரத்தை தாருங்கள் என்று அந்த அம்மாள் கேட்க, தன்னுடைய கனையாளி மோதிரத்தை கழட்டி அவர்களுடைய கையில கொடுக்க, அதை வாங்கி கண்ணோட கண்ணை வைத்து புத்தி முகர்ந்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். உத்தரவை பெற்றுக் கொண்டு ஹபீப் அவர்கள் கப்பலுக்கு சென்று அவர்கள் கப்பல் பயணமாக கப்பலாக கூடி மிஸ்ரமா நாட்டை விட்டு பயணப்பட்டு இஸ்கந்தியா நாட்டுக்கு எப்படி செல்லுகின்றது, விரைவாக செல்லுகின்றது. இந்த முறையிலே கப்பல் போய்க் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த அம்மாள் ஆண்டவன் மீது ஒரே நம்பிக்கையாக ஒரே நாட்டமாக அந்த அம்மாள் பிரார்த்தனை புரிகின்றார். ஆண்டவனே, ரஹ்மான் ஆகிய வல்லவனே, கடலேறி மலையேறி கப்பல் சபுது பிரயாணப்பட்டு போகக்கூடிய என்னுடைய கணவருக்கு எந்த விதமாவுடைய ஆபத்துகளோ, கடலில எந்த விதமாவுடைய ஒரு துன்பங்களோ ஏற்படாதபடி சென்று மீண்டும் திரும்பி வந்து என்னுடைய தீதாரில் முழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று அந்த அம்மாள் பிரார்த்தனை புரிந்தார்கள். இப்படி இவர்கள் ஹாலிதும் விஸ்வத்து நாச்சியார் அவர்களும் மிஸ்ர் நாட்டில் இருக்க கப்பல் பயணமாக சென்ற ஹபீப் ஆறு மாத பயணத்தையும் கடந்து இஸ்கந்தியா நாட்டுக்கு சென்று தன்னுடைய ஸ்ரீதக உபாத்தி கேட்டு அந்த நாட்டு மக்கள் அன்போடு ஆதரவோடு அவர்களுக்கு வேண்டிய மரியாதை செய்து இந்த ஹபீபும் அவர்களும் தன்னுடைய ஸ்ரீதகப்பனாருக்கு வேண்டிய இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து முடித்து தன்னுடைய நாட்டுக்கு பயணப்படுகின்றார். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடி சொன்னார்கள், ஹபீப் அவர்களே, நீங்களும் லாபீர் ஆலிமுடிய மகள் விசுவத்தை கல்யாணம் முடித்து ஒரு முக்கிய முடித்திருக்கின்றீர்கள். நீங்கள் சபூர் மார்க்கத்தை படித்திருக்கின்றீர்கள். ஆலிம் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையினால எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய சின்னஞ்சிறார்கள் எல்லாம் வருங்காலத்தினுடைய சந்ததிகள் எல்லாம் தபுர் மார்க்கத்தை ஓதாதவர்களாக படிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சிறிது காலம் எங்களுடைய நாட்டிலே தங்கியிருந்து எங்களுடைய மக்களுக்கெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அவர் விருப்பமாய் சொல்லிடுவார். இந்த விதமாக அந்த நாட்டு மக்கள் சொல்ல, அது கேட்ட ஹபீப் நினைக்கின்றார், வாஸ்தவம் தான், உண்மைதான், நாம் கற்ற கல்வியை பிறருக்கு ஏற்றி வைப்பது நம்மீது கடமை. அப்படி இருப்பதனால் மார்க்கத்தை, சபூர் மார்க்கத்தை இந்த மக்களுக்கு ஓதி கொடுப்பது நம்மீது கடமை என்று இறைவனுக்கு பயந்து அந்த நாட்டிலே தங்கி இருந்த அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல விதமான முறையிலே ஓதி கொடுத்து வருகின்றார்.
அபீப் அவர்கள் அந்த இஸ்கந்திரியா நாட்டு மக்களுக்கு மார்க்கத்தை ஓதி கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டிலே தங்கி இருந்த அந்த மக்களுக்காக வேண்டி ஹபீப் அவர்கள் சபூர் மார்க்கத்தை ஓதி கொடுத்த அவர்கள் வருகின்றார்கள். நாட்டிலே இருந்து மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விதமாக ஒரு வருஷம் கழிந்து விட்டது. ஒரு வருஷம் கழிந்த உடனே மிசர் நாட்டில இருக்கக்கூடிய ஹாலிதும் இஸ்மத்தம்மாவும் இரண்டு பேர்களும் எந்த முறையில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்களே ஆனால் தாயும் பிள்ளையும் போன்று சகோதரன் சகோதரி போன்று இருந்து ஜீவித்து வரக்கூடிய அவர்கள் ஒரு நாள் அன்று அந்த ஹாலிதுடைய மனதிலே எண்ணுகின்றான், நம்முடைய தமையனார் அந்நிய நாட்டுக்கு சென்றவர், ஸ்ரீதகப்பனாருடைய உபாத்தி கேட்க சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே, ஒரு வருடங்கள் ஆகிவிட்டதே, ஆகையினால் போனவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ அல்லது கடலிலே போகும்போது அவர்களுக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டதோ, ஆகவே என்ன ஆனார்களோ தெரியவில்லையே என்று இந்த ஹாலியது எண்ணுகின்றான். நம்முடைய தமையனார் உயிரோடு இருந்திருந்தால் திரும்பி வந்திருப்பார்கள், ஆகவே அவர்கள் வரவில்லை என்று அந்த ஹாலியதுடைய மனதிலே எண்ணாத எண்ணங்களும் எண்ணிடுவானே கெட்ட எண்ணம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹதீஸ்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையிலே சந்திப்பார்களே ஆனால் நிச்சயமாக இபிலிஸான் அந்த இடத்தில் அவங்களுடைய உழைத்து புகுந்து விடுவார் என்று. அதுபோல இஸ்வத்தம்மாவும் ஹாலிதும் இரண்டு பேர்களும் இருக்கின்ற அவர்களுடைய நிலையில இபிலிஸான் ஆகக்கூடியவன் அந்த ஹாலிதனுடைய உடலுக்குள்ளே புகுந்து விட்டார், மனதிலே புகுந்து விட்டார், அவனுடைய மனோநிலை மாறிவிட்டு அவனுடைய மனம் என்ன எண்ணுகின்றதே ஆனால் அண்ணன் இல்லாத இடத்தில் நாம் தானே துணையாக இருக்கின்றோம், நாம் தானே அண்ணனுடைய மனைவியை பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு அந்த ஹாலிதாக கூடியவன் மனதிலே மாறுபட்ட எண்ணத்தோடு அந்த விஸ்வத்தம்மா இருக்க வேண்டிய இடத்துக்கு செல்லுகின்றார். முறைப்படி அவர்கள் அப்புறமாக அந்த புறத்துக்குள் கோசா முறையோடு இருப்பார்கள். இவர்களுக்கு வேண்டிய உணவுகளை வைக்க வேண்டிய இடத்துல வைத்ததும் அவர் உண்டு தின்று பசியாறி இந்த முறையில இருந்தவன் அன்றைக்கு அவர் இருக்க வேண்டிய அந்த புறத்துக்குள் செல்லுகின்றார். செல்லக்கூடிய நேரத்தில் விஸ்வத்து நாயகி சபூர் மார்க்கத்தை வைத்து ஓதி கொண்டிருக்கின்றார்கள். கணவன் சென்றவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே, ஒரு வருடம் கழிந்து விட்டது என்று அந்த அம்மாள் எண்ணத்தோடு ஓதி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹாலிது அவர்களுடைய முன்னிலையிலே செல்லுகின்றார். சென்றவுடனே ஹாலிதை கண்ட விஸ்வத்து நாயகி பதறி எழுந்திருத்து தன்னுடைய புர்தா என்று சொல்லக்கூடிய குப்பாயத்தை எடுத்து போட்டு முகமூடி வலையும் எடுத்து கட்டி கேட்கின்றார்கள், ஹாலிதே என்றுமில்லாத நாளாக இன்று என்னுடைய அந்த புறத்துக்குள் வந்திருக்கின்றாயே, என்ன காரணம், என்ன வேண்டும், எதற்காக வந்தீர்கள் என்று. பத்தினி யார் விசுவத்தம் ஆரம்ப பதட்டமாக கட்டிடுவாங்க மனதி பதறிடுவார் மாதரசி வசம்மா பதட்டத்தோடு கேட்கின்றார்கள், என்றுமில்லாத காரணமாக நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களே, என்ன வேண்டும், என்ன வேண்டும். அப்ப ஹாலிது சொல்லுகின்றார், எப்பவும் தமையன் பெஞ்சாவி தாய் என்று அண்ணன் பெஞ்சாவி அம்மா என்று அழைத்த அந்த ஹாலிது அன்றைக்கு சொல்லுகின்றான், அண்ணனுடன் மனைவியாரே அருமை மாதினி என்றான்.
அண்ணன் மனைவியே, என் அருமை மதனியார் அவர்கள், இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த ஹாலீத் என்ன சொல்லுகின்றான். அண்ணன் சென்றவர் இன்னும் திரும்பவில்லை, போனவர்கள் போய்தான் சேர்ந்தாரோ அல்லது கடலில் தான் தாழ்ந்தாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை. அப்படி இருப்பதனால் இப்ப நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன், துணையாக இருக்கின்றேன். அப்படி இருப்பதனால் என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நாம ரெண்டு பேரும் நம்முடைய அரண்மனையிலே ஜோடி புறாக்கள் போல நாயகி. மனங்கள் எல்லாம் ரொம்ப பதறி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், என்றுமில்லாத வார்த்தையாக இன்று வந்து பேசுகின்றாயே. தமையனுடைய மனைவி தாய் என்று சொன்னாய், சகோதரி என்று சொன்னாய், அதற்கு மாறாக வந்து பேசுகின்றாயே. ஆகையினால் இப்ப சொன்னது போல் இந்த வார்த்தையை இனிமேலாவது சொல்லாதே. இந்த உலகமாக கூடியது அழியக்கூடிய உலகம், சொற்பமான துனியா. இந்த துனியாவுடைய ஆசைக்காக வாழ்வு, இந்த ஒரு கற்புடைய பெண்ணை கெடுக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் கருத்திலே நினைக்காதே. ஒரு கற்புடைய ஒரு பெண்மணியினுடைய கற்பு எரிகின்ற நெருப்பை விட கொடிதாக இருக்கும். ஆகையினால அதுல நீ அழிந்து போகாதே என்று அந்த ஹாலிலுக்கு எவ்வளவோ புத்தி போதனைகளை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்ன சொன்னாலும் அவனுடைய மனோநிலை மாறவில்லை. சொல்லுகின்றான், என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் இணங்காத போனால் உங்களை நான் ஒரு காலமும் உயிரோட வாழ விட மாட்டேன் என்று எச்சரிக்கின்றான். அது கேட்ட அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், ஹாலிதே நான் உனக்கு இறுதியாக சொல்லுகின்றேன், ஆனால் இந்த உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரைந்தரம், உடலிலே உயிர் இருக்கும் காலம் எல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு நான் இணங்க மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், என்னுடைய முன்னால நிற்காதே, நிற்காதே, என்னுடைய முகத்துல முடிக்காதே, போடா இப்லீஸே, லாயனத்து பிடிச்சவனே என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்படி அவன் வெட்கி வெட்கி தலை குனிந்து வெக்கமடைந்து வீட்டை விட்டு வெளியேறுகின்றான். வீட்டை விட்டு வெளியேறி வரும்போது அவனுக்கு கூட்டாளிமார்கள் எட்டு பேர் உண்டு. எட்டு பேர் எப்பேர் கொற்றவர்கள், தாய் சொல்ல கேட்காதவன், என்ன தவப்பம் சொல்ல கேட்காதவன், கள்ளு குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன், என்ன இது போல கொலை செய்யப்பட்டவன், இப்படி உள்ளவனாக்கும் எட்டு பேர். அதுக்கெல்லாம் தலைவன் ஹாலீது. இந்த எட்டு பேர்களும் கூட்டாளிமார்கள் வருவதை கண்ட இந்த ஹாலீது அப்படி நிற்கும் போது அந்த எட்டு பேரும் கேட்கின்றார்கள், எங்களுடைய தலைவனே, தலைவனே, என்ன உன்னுடைய முகங்கள் எல்லாம் ரொம்ப வாட்டமாக வாட்டமாக இருக்கின்றது, அதாவது அகத்துல இருக்கிறது முகத்தில தெரியும் சொல்லுவாங்க, அது போல உன்னுடைய முகம் காட்டுகின்றது, உன்னுடைய உள்ளத்துல என்ன கவலை எங்களிடத்துல சொல்லு என்று சொன்ன உடனே ஹாலீது எல்லா விவரத்தையும் அந்த எட்டு பேர்கிட்ட சொன்ன சொல்லுகின்றார். சொன்ன உடனே அப்ப அதாவது ஹாலிவு மீண்டும் சொல்லுகின்றான், இந்த விதமாக என்னுடைய அண்ணன் மனைவியை பெண்டாட வேண்டும் என்று நினைத்தேன், அந்த அம்மாள் மறுத்து விட்டார்கள், ஆனால் எப்பமாகிலும் என்னுடைய அண்ணன் வந்து விட்டால் அதனால பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படுகின்றேன். அதை கேட்டு அந்த எட்டு பேர் சொன்னாங்க, பயப்படாத, இப்ப உன்னுடைய வீட்டுக்கு போ, நாங்க சொல்லக்கூடிய யோசனைப்படி நீ நடந்து கொள், உன்னுடைய அண்ணன் மனைவி உனக்கு சம்மதிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப அந்த எட்டு பேரும் என்ன சொல்லுகின்றார்கள்,
அதாவது உன்னுடைய வீட்டுக்கு சென்று சென்று உன்னுடைய அண்ணன் மனைவி இடத்திலே சொல்லு, எங்களுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்கணும், அப்படி இல்லை என்று சொன்னா உன்னை கள்ளி என்று பள்ளியாசல்ல கொண்டு போய் நிறுத்தி உன்னை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்வேன் என்பதாக சொல்லு, சம்மதிப்பார்கள் என்று சொல்ல, அது போலவே அந்த ஹாலிது மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த அம்மாளை பார்த்து சொல்லுகின்றான், விசுவத்தே என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி நடக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களை கள்ளி என்பதாக பள்ளிவாசலில் கொண்டு போய் நிறுத்தி படுகுழிக்கு ஆளாக்கி உங்களை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்வேன், ஆகையினால உங்களுடைய சம்மதத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் போது அப்ப சொல்லுகின்றார்கள், தமையனுடைய பெஞ்சாதி தாய் என்றும் பாராது, தமையன் என்றும் கருதாது, பந்த பாசம் இல்லாதபடி சகோதர தத்துவத்தையும் இழந்து இந்த மாதிரி உள்ள வார்த்தையை சொல்லுகின்றாயே அற்பனே அற்பனே, ஆகையினால் இன்னும் உனக்கு நான் சொல்லுகின்றேன், என்ன காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒரு வார்த்தையை கொண்டும் நீ என்னுடைய என்னுடைய இடத்துல அனதைக்க மாற்ற முடியாது, ஆகையினால இந்த என்றாவது ஒரு நாள் உன்னுடைய அண்ணன் நிச்சயமாக வரத்தான் செய்வார், கண்டிப்பாக அதற்குரிய ஒரு பிரதிபலனை அணிவிக்கத்தான், அதற்குரிய கூலியை நீ அடையத்தான் போகின்றான் என்று சொன்ன உடனே அவன் அதற்கு மேல அங்கு நிற்க முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியேறுகின்றான், எட்டு பேரையும் கண்டு நடந்த விவரத்தை சொல்லுகின்றான், அண்ணன் வருவதற்கு முன்னால அண்ணியை கொன்றுவிட வேண்டும், அவருக்கு என்ன திட்டம் என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றான், பரவாயில்ல நாளைக்கு நீ பள்ளியாசல்ல போய் சொல்லு, ஊருக்கு பெரியவங்க நாட்டாம பஞ்சாயத்து முத்தவர் எல்லாரும் இருப்பாங்கல்ல அவங்க இடத்துல போய் சொல்லு, என்ன விதமாக என்னுடைய அண்ணன் மனைவி தபூர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடக்கின்றார், கூப்பிட்டு அவர்களை விசாரித்து தகுந்த முறையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லு, ஊர்ல கேட்பார்கள் அப்படி சொல்லுகின்றாயே, அதாவது பெண்ணுக்கு பெண் சாட்சி வேணும், ஆணுக்கு ஆண் சாட்சி வேணும் என்று கேட்பார்கள், ஆணுக்கு ஆண் சாட்சி நாங்களாச்சு நாங்க இருக்கோம், பெண்ணுக்கு சாட்சி நாம ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னதும் அதே போல அந்த ஹாலிது மறுநாள் ஊரு பள்ளிவாசல்ல கூடி எல்லா ஜமாத்தார்களும் இருக்கும் போது அது போலவே போய் சலாம் சொல்லுகின்றான், ஊருக்கு பெரியோர்களே நாட்டாமை பஞ்சாயத்தார்களே என்று ஊருக்கு சலாம் சொன்னதும் எல்லாரும் கேட்கின்றார்கள், என்ன காரணம் ஹாலிதே என்றும் இல்லாத புதுமையாக இன்று வந்து சலாம் சொல்லுகின்றாய், என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்பந்தான் சொல்லுகின்றார், என்னுடைய அண்ணன் ஹபீபு லாபீர் ஆலிமுடைய மகள் விஸ்வத்தை கல்யாணம் முடித்து வைத்து விட்டு சீதகப்பனார் உபாத்தி கேட்க இஸ்கந்திரியா சென்றவர் இன்னும் திரும்பவில்லை, ஒரு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது, ஆறு மாத காலம் என்னுடைய அண்ணன் மனைவி நல்லபடியாக இருந்தார்கள், அதற்கு பின்னால் என்னுடைய அண்ணன் மனைவியுடைய செயல் எப்படி என்று சொன்னால் தலைமுழுகி மலர சூடி தாசி மகள் போலே, தலை முழுதும் மலர சூடி தாசி மகள் போலே, தலை முழுதும் மலரை சூடி தாசி மகள் போல போல இந்த விதமான முறையிலே அந்த பெண்மணியினுடைய மனம் மாறிவிட்டது, இந்த விதமான முறையிலே மார்க்கத்துக்கு மாற்றமான முறை நடக்கின்றார், நான் எவ்வளவோ சொன்னேன் திருத்தி பார்த்தேன் அவர்கள் கேட்பதற்கு வழி இல்லை, ஆகையினால இன்னும் கொஞ்சம் காலம் கடந்தால் அவர்களை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பெண்கள் எல்லாம் மாறிவிடுவார்கள், ஆகையினால அதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு தகுந்த ஹுக்குமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார்கள், அதாவது லாபீர் ஆலிமுடைய மகள் விசுவத்தி என்று சொல்லக்கூடிய பெண்மணி உயர்ந்த ஒரு குலத்தில் உள்ளவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பு பாசம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ளவர்கள், அவர்கள் மீது இப்பேற்பட்ட ஒரு அபாண்டமான பழி சுமத்துகின்றாய் என்று சொல்லும் பொழுது ஹாலிர் சொல்லுகின்றான், வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்வது, ஆனாலும் என்னுடைய வீட்டில் நடக்க வேண்டிய செய்தி எனக்கு தான் தெரியும், ஆகையினால் நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்களே கூப்பிட்டு விசாரித்து பாருங்க என்று சொன்ன உடனே விஸ்வத்தம்மா
அம்மாவுக்கு ஆள் அனுப்பி வைத்தார்கள். அதுபோல விசுவத்தம்மாவை சென்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து அதாவது அதாவது பள்ளிவாசலுக்கு நிறுத்தும்படியாக அனுப்பி அவர்கள் தானே விசுவத்தை போய் அழைக்கின்றார்கள். அழைக்கின்ற செய்தி கேட்டு சத்தம் கேட்டு விசுவத்தினாகி பதில் எழுந்திருத்து முகமூடி வலையும் புரதாவும் எடுத்து போட்டு வெளியில வந்து கேட்கின்றார்கள். என்ன காரணம் என்று நடந்த விவரத்தை சொல்லுகின்றார்கள். அது கேட்டு அந்த விசுவத்தம்மாவுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அழுது புலம்பித்தானே இறைவன் பால் வேண்டுகின்றார்கள். ஆண்டவனே, இந்த உலகத்தில் எந்த விதமாவுடைய பாவத்தையும் குற்றத்தையும் செய்தறியாது எனக்கு இப்பேர் கொற்றவரு ஒரு தண்டனை எனக்கு வந்துவிட்டது என்று அந்த விசுவத்தம்மாவாக கூடியவர்கள் பள்ளிவாசல் செல்லும்படி நானும் கள்ளி என்று பேரும் கொண்டேன். கண்களில் கண்ணீர் சிந்து அழுது புலம்பிக் கொண்டு ஆண்டவனே என்ன இருக்க என்ன மோசம் வந்து விட்டது என்று அவர்கள் வேண்டிய தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு என் அவர்கள் வீட்டை விட்டு வெளியாகி பள்ளி வாசலுக்கு வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அவர்களை போலொத்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இப்பேர் கொற்ற ஒரு நிரபராதி ஆகிய இந்த விசுவத்தம்மாவுக்கு இப்பேர் கொற்ற ஒரு பாரதூரமான ஒரு பழி வந்து நேர்ந்து விட்டது என்று மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக விசுவத்தம்மா பள்ளிக்கு வருகின்றார். அந்த உடனே ஜமாத்தார்கள் எல்லாம் கூடியிருந்து கேட்கின்றார்கள், அம்மா விசுவத்தே தாங்கள் மீது இந்த விதமாக பழி சுமத்தப்பட்டிருக்கின்ற உன்னுடைய குழந்தனே வந்து உங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார். ஆகவே இந்த குற்றத்துக்கு இந்த சுமத்தப்பட்ட இந்த குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா, இந்த குற்றத்தை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மாள் அப்படியே தலை குனிந்து வெட்கமடைந்து நாணத்தோடு தான் நிற்கின்றார்கள். இதை கண்டதும் கேட்டதும் மற்ற ஜனங்கள் சொல்லுகின்றார்கள், குற்றவாளியை கொண்டு வந்து களவு செய்தவனை கொண்டு வந்து நீ களவாண்டியா என்று கேட்டா எந்த களவாளியாவது ஒப்புக்கொள்ளு ஒப்புக்கொள்ளுவாங்களா, அடிக்கணும் இல்லன்னா கெட்டி வைக்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவான் உண்மை வரும் அடி கொடுக்க முடியாம. அதுபோல இந்த குற்றவாளியை கொண்டு வந்து கேட்டா யாராவது சொல்லுவார்கள் மாட்டார்கள். அந்த அம்மாவுடைய மௌனம் தான் அந்த குற்றத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் என்று சொன்ன உடனே கேட்கின்றார்கள், ஹாலிதே ஆனால் நீ குற்றவாளியை கொண்டு வந்து நிறுத்திவிட்டா இதற்கு நாம தீர்ப்பு வழங்கணும், அதற்கு சாட்சி வேணும். ஆணுக்கு ஆண் சாட்சி வேணும், பெண்ணுக்கு பெண் சாட்சி வேணும். ஆணுக்கு ஆண் சாட்சி இந்த எட்டு பேரையும் கொண்டு நிறுத்திட்டான். நிறுத்திய உடனே எட்டு பேரையும் பார்த்தாங்க, பரவாயில்ல நல்ல சாட்சிகள் தான், சரியான சாட்சி என்று ஊர்ல பெரியவங்க கேட்கின்றார்கள். அதாவது உங்களிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், இந்த பெண்மணி சபூர் மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் நடந்தது வாசம் தானா என்று கேட்டாங்க. அப்ப எட்டு பேரும் சொன்னாங்க, நாங்க எப்பவும் அந்த தெருவீதி வழியாத்தான் போவோம் வருவோம் வருவோம், எப்ப பார்த்தாலும் அந்த அம்மாவுடைய வீட்டில் ஆண்களுடைய சந்தடியும் சிரிப்பும் விளையாட்டுமாக இருக்கும், இது எங்க கண்ணால கண்டோம் பார்த்தோம், காதால கேட்டோம் கண்ணால பார்த்தோம் என்று சொன்னான். பரவாயில்ல, ஹாலிவே பெண்ணுக்கு பெண் சாட்சி வேண்டும். ஓடினான் அந்த ஹாலி, அது ஹாலி அது அதாவது மிசர் நாட்டில் ஒரு குறுந்தெருவு, அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் 80 வயசு 100 வயசு 110 வயசு 125 வயசு இப்படி உள்ள பெரிய பெரிய நன்னிகள், பெரிய பெரிய கழிவுமார்கள். அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் என்னன்னா கோல் சொல்றது, குண்டுனி சொல்றது, புறம் பேசுறது, பொய் சத்தியம் சொல்றது, என்ன சொல்ல போனா ராத்திரி கட்டின தாலியை விடிய கருக்கெல்லாம் அறுத்து விட்டுறது
இதுதான் அவங்களுக்கு பழக்கம் தொழில் தொழில் யான் சொன்னா அந்த அம்மா அம்மாருக்குடைய ஒரு பழக்கம். அதுக்குதான் ஆண்டவன் அவங்க ஆயுசுகளை ரொம்ப நீளமா வச்சிருக்கான். ஆகையினால அப்பேற்பட்டும் அந்த தாய்மார்களை போய் அம்மா நாலு பெரியம்மா மாதிரி வாங்க பள்ளியாசல்ல வந்து சாட்சி சொல்லுங்களுக்கு பள்ளியாசலுக்கு அழைப்பு வந்துருச்சு அழைப்பு வந்துருச்சு வந்துருங்க வாங்க பள்ளியாசல்ல வந்து இன்ன விதமாக விசுவத்தம்மா மார்க்கத்துக்கு ஹராமான பாதையில நடந்தா இது எங்க கண்ணால கண்டோம். என்ன நீங்க நாலு பேரும் ஒண்ணு போல சொல்ல ஒண்ணு போல சொல்லிருந்த ஒரு ஒருத்திக்கு 1000 ரூபா தாரம் என்று சொன்ன உடனே அந்த நாலு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு காலியுது இது என்ன எங்களுக்கு அவ்வளவு பெரிய பெரிய மலையா பிரமாதம் பிரமாதம் அப்படி ஒண்ணும் கிடையாது. நாங்க அதுக்குன்னு தானே இருக்கோம் நாங்க இருக்கோம் எனக்கு எங்களுக்கு பைசா மாத்திரம் ஒழுங்கா தந்துரு என்று சொல்லி அந்த நாலு பேரையும் அழைத்து கொண்டு வந்து பள்ளியாசு நிறுத்தியதும் ஊருக்கு பெரியவங்கள் கேட்கின்றார்கள் அம்மா அம்மா பெரியம்மா மார்களே அம்மா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்களை காப்பாற்ற காப்பாற்றணும். ஆனாலும் உலகத்துல சொல்லுவாங்க பெண்ணுக்கு பெரம் பேசக்கூடாது ஆணுக்கு அவதூறு பேசக்கூடாது மண்ணுக்கு மிதிச்சு பெண்ணுக்கு பேசுன்னு சொல்லி இருக்காங்க. மேல வானம் கீழே பூமி கீழே பூமி மட்டும் நம்ம இருக்கோம் இருக்கோம் அது மட்டுமல்ல உங்களுடைய நிலைமைய பார்க்கும் போது காடு வாங்கு ஊடு போவாங்க இந்த நிலையில இருக்கீங்க. ஆகையினால உண்மையே உண்மை என்று சொல்லுங்க சொல்லுங்க இந்த அம்மா மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுகின்றீர்கள்? அப்ப அந்த நாலு கிளவிமார சொன்னார்கள் வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துறாரு பூமி கண்டு தாழ்ந்துறாரு தாழ்ந்து போயிடாரு நடுமத்தில் நம்ம 50 பேர் மூத்தாயிர மாட்டோம் ஆயிர மாட்டோம் கண்ணுல கண்டதான் நாங்க சொல்ல வந்திருக்கோம் என்று ஒரு கிளவி சொல்லுகின்றார். இந்த விசுவத்தம்மாவுடைய வீட்டு மார்க்கமாக நாங்க எப்பவும் போவோம் வருவோம் எப்பவும் பார்த்தால் அவருடைய வீட்டுல ஆண்டுடைய சொந்தடி ஒரே சிரிப்பு விளையாட்டு எவ்வளவோ அவளை நாங்களும் எவ்வளவு திருத்தி பார்த்தோம் முடியல அவளை திருத்த முடியல. ஆகவே இது எங்களுடைய காதால கண்ணால கண்ட விஷயம் என்று சொல்லும் போது ஊருக்கு பிரியவங்க சொன்னாங்க உங்களுடைய வார்த்தையை கொண்டுதான் இந்த அம்மாளுக்கு அம்மாளுக்கு நாங்க ஹுக்கும் கொடுக்க போகின்றோம் தீர்ப்பு வழங்க போகிறோம் என்று உடனே சொல்லுகின்றார்கள். நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ரஹமத்தை செய்வான் செய்வான் அப்படி இல்ல நிச்சயம் அதுக்குள்ள உலகத்துக்கு நீங்க விரவா போயிருவீங்க என்று சொல்லி உடனே அந்த விசுவத்தம்மாவுக்கு சபூர் மார்க்கப்படி இந்த குற்றத்துக்குரிய தண்டனை அவர்களை கொண்டு போய் படுகுழியில் நட்டி கல்லால் அடித்து கொல்லுங்கள் என்று உத்தரவு கொடுத்திடுவார். அந்த ஊரில் உள்ள ஜமாத்தோர்களும் அந்த அம்மா மனதில எண்ணி எண்ணி அதே நேரத்தில் ஊருக்கு பெரியவங்க இது போல ஹுக்குமை கொடுத்ததும் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் கொலையாளிகள் கொலை செய்யப்பட்டவர்கள் கொண்டு போய் நிறுத்தி கல்லால் அடிக்கக்கூடியவர்கள் முறைப்படி குற்றவாளியை அழைத்து கொண்டு போகக்கூடிய தன்மையில் அவர்களுக்கு காலுக்கும் கையுக்கும் விலங்கு பூட்டி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விலங்கு கொண்டு வந்து விசுவத்தம்மாவுடைய விலங்குகள் மாற்றுவதற்காக வருகின்றார்கள் நெருங்கினார்கள். அதே நேரத்தில் விசுவத்தம்மா சொன்னார்கள் கொலையாளிகளே என்னை தொடாதீர்கள் அதாவது என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவர் இருக்கின்றார்களே அவர்கள் கூட என்னுடைய கரத்தை பிடித்ததில்லை அப்படி இருக்க அந்த நீங்கள் கொண்டு வந்திருக்க வேண்டிய அந்த விலங்கு என் கையில தாங்க நான் மாட்டிக்கொள்கிறேன் என்று விசுவத்து நாயகி அதைத்தான் கையில வாங்கி அவங்களுடைய கண்களால் பார்த்து கண்ணீர் விட்டு என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் ஆண்டவனே ரகமாக வல்லவனே காப்பு கருவலையிட்ட கையிலே எங்கள் கையிலே Thank you.
நாயகி அவர் கண்கலங்கி அழுகின்றார். என்னை போலத்த பெண்கள் எல்லாம் கங்கணம் காப்பு தங்கத்தினால் பவுலினால் விழியினால் விதவிதமான காப்புகள் அணியக்கூடிய இந்த கையில இந்த சண்டாள காலிதனுடைய மோசத்தால் இரும்பு காப்பு அணியக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டு என்று அந்த அம்மாள் வேதனைப்பட்டு என்ன அந்த இரும்பு விலங்கை வாங்கி தன்னுடைய கையிலையும் காலிலையும் பூட்டி கொண்டார்கள். கொலையாளிகள் அழைத்து சென்றார்கள். படுகுழியிலே கொண்டு போய் நிகழ்த்தினார்கள். கேட்கின்றார்கள், அம்மா இசுவேத்தே, உங்களை நாங்கள் கல்லால் அடித்து கொல்ல போகின்ற இது உங்களுக்கு இறுதியான நேரம், கடைசி நேரம், உங்களுடைய விருப்பம் என்ன வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது இசுவேத்தம்மாவுடைய கண்களில் கண்ணீர் சிந்த சொல்லுகின்றார்கள். கொலையாளிகளை இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமாவது எண்ணமோ ஆசாபாசமோ கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி என்னை கொண்டு வந்து நிறுத்தி கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்தானே அந்த ஆண்டவனை, ஒரு கணம் என்னுடைய மனமாற, என்னுடைய உளமாற அவனை நான் துதிக்கின்றேன், புகழ்கின்றேன், அதுதான் என்னுடைய கடைசி விருப்பம் என்று சொன்ன உடனே அந்த கொலையாளர்கள் அதற்கு சம்மதித்தார்கள். உடனே அந்த படுகொலையில் நின்று கொண்டு உடைய கண்களில் கண்ணீர் சிந்த இறைவனைத்தான் வேண்டி புகழ்கின்றார்கள், ஆண்டவனே ரகமாகிய வல்லவனே, இந்த உலகத்தின் கண்ணில் உன்னை நான் ஒரு நிமிஷமாகிலும் மறவாத நாளில்லை, மறைபுகழ் இறையோனே, மன்றாடும் அடியார்கள் மனவாட்டம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அந்த நாயகி அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அந்த படுகொலையில் நின்றுதான் ரொம்ப பதற்றத்தோடும் மனதிலே பயத்தோடும் ஆண்டவனை தானே புகழ்ந்து வேண்டிக் கொள்கின்றார்கள். பாடும் நல்ல படுகொலியிலே பரதவி நிற்கும்படியே பார்க்க மாதே கணவர்
என்னை கல்யாணம் முடித்து என்னுடைய கணவர் அந்நிய நாட்டிற்கு சென்றவர் மீண்டும் திரும்பி வருவதற்குள்ளாக அவர்களுடைய தீதாரை பார்ப்பதற்குள்ளாக இந்த படுகொலைக்கு என்னை ஆளாக்கி வைத்து விட்டாயே, நான் என்ன குற்றம் செய்தேன் இந்த உலகத்தில் என்று அந்த எலிசபெத் நாயகி கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதே நேரத்தில் இறைவன்பால் வேண்டிக் கொள்கின்றார்கள், ஆண்டவனே என்னை கல்லால் அடிக்க போகின்றார்கள், நான் மௌத்தாக போகின்றேன், என்னுடைய உயிர் பிரிய போகிறது என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை, அதற்காக நான் கண்ணீர் விட்டு அழவில்லை. நிரபராதியாகி என்னை எந்த விதமாவுடைய குற்றமும் செய்தறியாத என்னை கள்ளி என்று ஊரறிய உலகறிய நாடறிய நகரறிய என்னை படுகொலைக்கு ஆளாக்கி என்னை கொண்டு வந்து நிறுத்தி குற்றம் செய்தவள் என்று கொடியவள் என்று என்னை கல்லால் அடித்து கொல்ல போகின்றார்களே, அதை எண்ணும் போதுதான் என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறுகின்றது. ஆண்டவனே அப்படி நான் ஏதாகிலும் குற்றம் குறைகளை செய்திருந்தால் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் ஏதாகில் நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு, என்னை ரட்சித்து விடு. நீ மன்னிக்க கூடியவனு நீ, பிழை பொறுக்க கூடியவனு நீ, தௌபாவை ஏற்றுக்கொள்ள கூடியவனு நீ. ஆகவே அப்படி ஏதாக நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு. உன்னையன்றி இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று அந்த விசுவத்து நாயகி படுகொலையில் இறங்கினார்கள். இறங்கிய உடனே சுத்தி நின்று கொண்டு கற்களை கையில் எடுத்து எரிவதற்கு எத்தனிக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த அகில உலகத்தெல்லாம் படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஓ என்னுடைய அமரர்களை பார்த்தீர்களா உலகத்துல, என்னுடைய அடிமை என்னுடைய அடிமையாக இருக்க வேண்டிய அந்த விசுவத்து என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய தீங்கு ஏற்பட்டு விட்டது. ஆக என்னால் அந்த பத்தினி தன்மையுடைய பெண்ணை காப்பாற்றக்கூடியது நம்முடைய பொறுப்பு. ஆகையினால் அவர்கள் மீது எந்த விதமாவுடைய ஒரு தூசியோ துரும்போ விழாதபடி பாதுகாத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றான். அதுபோல அமரர்கள் வந்து இறங்கி அவங்களுடைய குழியை சுத்தி மறைத்துக் கொண்டார்கள். இந்த கல்களை எரியக்கூடிய இந்த கொலையாளிகள் கற்களை கையில எடுத்து விசுவத்தம்மாவை பார்த்து எரிந்தார்கள். எரியக்கூடிய அந்த கற்கள் அவங்களுடைய தலை மீது பட்டு உடைந்து சின்ன பின்னமாக சிதறி கிடப்பதை போன்று அவங்களுடைய கண்களுக்கு காட்சி அளிக்கின்றது. இதை கண்ட கொலையாளிகள் விசுவத்து இறந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி விட்டார்கள். விசுவத்தம்மா மீது ஒரு தூசி திரும்ப கூட படாதபடி அல்லாஹ் பாதுகாத்து ஆகையினால அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இதனுடைய ஒரு தன்மையை நாம் எண்ணி பார்க்கணும். ஆண்டவன் இந்த உலகத்தில் எந்த முறையில் நல்லடியார்களை காப்பாற்றுகின்றான், எந்த முறையில் நல்லடியார்களுக்கு கிருபை செய்கின்றார் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்கணும். பத்தா பத்தினி தன்மையுடைய கற்புடைய அந்த விசுவத்து நாச்சியை அந்த விசுவத்து என்று சொல்லக்கூடிய பெண்மணியை படுகொலையில வைத்து அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டார். உலகத்தில் சொல்வார்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்வார்கள். அதுபோல ஆண்டவனை நம்பி வாழ்ந்த ஆண்டவனையே தியானித்து ஆண்டவனையே மறகாதபடி வாழ்ந்த அந்த விசுவத்து அல்ல நிச்சயமாக அல்லாஹ் காப்பாற்றி விட்டு பாதுகாத்துக் கொண்டார். இப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக படுகொலையிலே மூன்று நாள் நின்று கொண்டிருக்கிறார். தண்ணி இல்லாதபடி எந்த விதமான ஊண்டில் இல்லாதபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மிஸ்ர் நாட்டுக்கு பக்கத்துல உண்டான அதன் நாட்டை சார்ந்த ஒரு அரபி வியாபாரி மிஸ்ர் நாட்டில வந்து வியாபாரத்தை வித்து விட்டு அவசர அவசரமாக ஊருக்கு திரும்புகின்றார். திரும்பி வரக்கூடிய நேரம் அந்தி பொழுது. எந்த வழியாக படுகொலி அந்த குலக்கரம் வழியாக
தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது இந்த விசுவத்தம்மாவுடைய படுகுழிக்கு பக்கமாக வந்த அவருடைய ஒட்டகமாக மெதுவா நடந்தது. வேகமா வந்த ஒட்டகம் ரொம்ப மெதுவாக நடந்தது. அரபி பார்த்தார், ஆனா சண்டாள பாவி பாவி ஒட்டகமே இதோ உயிரோட கொலக்கலாம். ஆமா, கொலை செய்யக்கூடிய இடம், இடம் பேய்களும் பிசாசுகளும் பிசாசுகளும் உள்ள இடம். அது மட்டுமல்ல, ஆமா, கள்ளவாளிகள் உள்ள இடம், குடியிருக்கக்கூடிய இடம் என்று தன்னுடைய ஒட்டகத்தை ஓங்கி ஒரு அடி அடிச்சால் சவுக்கையை கொண்டு அடிச்ச உடனே நடந்த ஒட்டகம் உன்னுடைய தவக்கன்னு நாலு காலையும் பரப்புல போட்டு அப்படியே படுத்துருச்சு. அடுத்த உடனே அரபி பதறுதா பதறுதா, ஆஹா மோசம் செஞ்சிருச்சு, மோசம் வந்துருச்சு, ஆபத்து அடுத்து வந்துருச்சு, ஒட்டகத்துக்கும் ஆபத்து, நம்மளுக்கும் ஆபத்து, ஆமா உயிருக்கும் ஆபத்து, ஆபத்து என்று அந்த அரபியார் ஆகக்கூடிய முன்ன போறாரு, தாடிய பிடிக்கு பின்ன வராரு, காலால எத்துது. இந்த நிலையில அரபிக்கு ரொம்ப வலியத்தா போச்சு. ஆமா, அதே நேரத்தில் என்ன செய்வோம் என்று அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவருடைய காதுக்கு என்ன கேட்கின்றதையானால் நாயகி ஆண்டவனை தியானிக்கக்கூடிய அந்த இனிமையான குரல் அவருடைய காதல கேட்கின்றது. மோகன் பிசாசில இருந்து அழுதுகிட்டு இருக்கு என்று இந்த அரபி சற்று கூர்மையாக கவனிக்கும் போது, அதாவது பேய் பிசாசு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க மூணு சத்தம் தானே போடணும் சொல்லுவாங்க, மூணு சத்தம் தானே போடணும் சொல்லுவாங்க. ஆமா, இது ரொம்ப சத்தம் போடுது, வாயாம வந்துகிட்டு இருக்க இந்த சத்தம். அது மட்டுமல்ல, இந்த குரலை கேட்கும் போது பெண்மணியினுடைய குரலை போல தெரிகிறதே என்று அந்த அரபியாக கூட அந்த இடத்தை விட்டு தானே எழுந்திருத்து அலரவம் இல்ல அந்த இடத்தில் அண்ணங்கள் சத்தம் கேட்குதே. சுத்தி சுத்தி ஓடி வாரார், சத்தவரும் திசையை நோக்கி சுத்தி சுத்தி ஓடி வாரார். அரபிக்கு துணிச்ச வந்துருச்சு, என்ன ஆனாலும் செய்ய இதை பார்க்காம போறது என்று எழுந்திருத்து இந்த பெண்ணுடைய குரல் போல தெரிகிறது. ஆமா, மேற்க ஓடுறதும், ஆமா கிழக்கு ஓடுறதும், தெற்க ஓடுறதும், மேற்க ஓடுறதும், கடைசியாக படுகுழியினுடைய பக்கமாக கற்கள் குமிந்து கிடப்பதை கண்டு அங்க வந்து பார்க்கும் பொழுது அந்த படுகுழிக்கு உள்ளாக 14 பக்கத்தின் அளவு போல அழகான சூரத்தோடு விஸ்வத்துமாக நின்று கொண்டிருப்பதை கண்ட அந்த அரபியார் பக்கத்தில் சென்று கேட்கின்றாங்க, அம்மா நீங்க யாரு, உங்க பேர் என்ன, இந்த படுகுழிக்கு வந்தவங்க யாரும் உயிரோட மீண்டது கிடையாது, தப்பினது கிடையாது அம்மா என்று சொல்ல அந்த அம்மாள் பேசுவதற்கு சக்தி இல்லா தன்மையிலையும் ஜாக செய்தார்கள் தண்ணீர் தாகம் என்று. உடனே அரபியார் ஓடி சென்று தன்னுடைய ஒட்டகத்தில் வைத்திருந்த தண்ணியும் பேரிச்சம்பழத்தையும் உணர்ந்து கொடுத்தாங்க. அந்த அம்மாள் தாகத்தை தீர்த்து நடந்த விவரத்தை ஆதியுடன் சொல்லி முடிச்சு சொல்லி முடித்தார்கள். அத்தனையும் கேட்ட இந்த அரபியார் சொல்லுகின்றார், அம்மா உண்மையில் நீங்கள் தான் பத்தினி, பதிவிரதா தன்மையுடையவர்கள், அப்படி இருக்க போய்த்தான் அல்லாஹு உங்களை படுகொடுகிறேன் பாதுகாத்துக் கொண்டான். ஆகவே நீங்கள் மனம் வைத்தால் உங்களை நான் படுகொலையை விட்டு காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லும் போது விசுவத்தம்மா சொன்னாங்க, என்ன எந்த முறையில் இந்த படுகொலையை விட்டு காப்பாற்ற போகின்றீர்கள்? அரபியார் சொல்லுகின்றார், அம்மா எனக்கும் வயது 60 மேலாகுது, இந்த உலகத்தில் எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், மக்க செல்வத்தை கொடுக்கல, அப்படி இருப்பதனால உன்னை பிள்ளையை போன்று நான் பாதுகாக்கிறேன், உன்னை மகளை போன்று நான் பாதுகாத்துக்கிறேன் என்று சொன்ன உடனே விசுவத்தம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியானா இந்த படுகொலையை விட்டு மீட்டுங்கள் என்று சொல்ல அதுபோலவே அரபியார் விசுவத்தம்மாவை படுகொலையை விட்டு மீட்டி தன்னுடைய ஒட்டகத்தினுடைய பக்கமாக அழைத்து வந்ததும் படுத்திருந்த ஒட்டகம் அப்படியே தடபடாபடி எந்திரிச்சிருச்சு. உடனே அரபியார் பார்த்த ரொம்ப சந்தோஷம், யாரி உள்ள ஒட்டகமே ஒன்னால் கிடைக்க பெரிய முடியாத ஒரு பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன் என்ற சந்தோஷத்துல ஒட்டகத்தையும் ஓட்டி கொண்டு விசுவத்தம்மாவை அழைத்துக் கொண்டு அவசரமாக தன்னுடைய நாட்டுக்கு வருகிறார். அப்படி வரும்போது பாருங்கள், இந்த அரபியாருக்கும் அரபியாருடைய மனைவிக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன அடிக்கடி சண்டை வரும் குடும்பத்தில் உள்ளது குடும்பத்தார. அப்படி வரும்போது இந்த அரபியார் மனைவியை பயமுறுத்துவதற்காக வேண்டி சொல்லுவார்,
பாதி எப்பவும் நீ என்கிட்ட சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்க இருக்க உனக்கு பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல அப்படி இருப்பதுனால என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுன்னு சொன்னான். நான் போற இடத்துல நான் ஒரு கல்யாணத்தை ரெண்டா முடிச்சுக்கிட்டே வந்துருவேன் ரெண்டாவது ரெண்டாவது ஆமா சொல்லுவார். இது தன்னுடைய மனைவிய பயமுறுத்து சொல்லக்கூடிய சொல்லு சொல்லு. அப்படி இருக்க பாருங்க அந்த அம்மா அன்னைய பாக்க கணவனா இருக்க வியாபாரத்துக்கு போனவங்க இன்னும் திரும்பலையா வெகு நேரம் ஆகிவிட்டது என்று வாசல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. விசுவத்து அம்மாவும் அரபியாரும் வீட்டு பக்கமா நெருங்கிட்டாங்க வந்துகிட்டு இருக்க. நெருங்கிய உடனே வரக்கூடிய ரெண்டு பேரையும் கண்டது அந்த அம்மாவுக்கு பெரிய புலி அடிச்சது போல இருந்துச்சு. அரபியாருடைய மனைவிக்கு ஆஹா நம்முடைய கணவன் சொன்னது போல ஆமா நிறைவேற்றிட்டாரு என்று சொல்லி அந்த அம்மா வாசல் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அரபியாறு விசுவத்தம்மா வாசல் பக்கமாக அடுத்ததும் அந்த அம்மா சொல்றாங்க எப்ப மரியாதை அழைக்கக்கூடிய வாரம் 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 ஊடு போவாங்க புது பொண்ண கூட்டிட்டா வாரியரு வாரியரு உங்க பெத்த மகளை விட உற்ற மகள் மக்கள் இல்லாத குறை நீக்க வந்த மகள் மகள் என்று சொன்ன உடனே அரபியாருடைய மனைவி ரொம்ப சந்தோஷமாகி ஓடி வந்து விசுவத்தம்மா அப்படியே கட்டி பிடிச்சி முத்தி முகந்த அம்மா அறியா தெரியாது சொல்லிட்டு மன்னிச்சிருங்க என்று சொல்லி ரெண்டு பேரும் அழைச்சுக்கிட்டு வந்து விரிப்பெல்லாம் எடுத்து விரிச்சு ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை கொடுத்தாங்க. ஒன்று சென்று முடிந்ததின் பின்பு அந்த விசுவத்தினாகி அரபியாருடைய வீட்டுக்கு வந்ததின் பின்பு அவர்கள் எந்த நேரமும் ஆண்டவனை வணங்கி துவா செய்வாங்க. யாருலாம் என்ன பிள்ளைய போல பாதுகாக்கின்ற இந்த அரபியாருக்கு இருக்கின்ற இந்த ஒரு நீக்கி அவங்களுக்கு நீ நல்ல ஒரு அவுலாதை கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா நீண்ட நாள் மக்களே கொடுக்க வேண்டும். அந்த அம்மா துவாவை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்தார். அந்த அரபியாருடைய மனைவி நீண்ட வயசுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய கிருபியை கொண்டு அந்த அம்மாவின் அமல் உண்டாகி அரபியாருடைய மனைவியுடைய உலகத்தினுடைய ஒப்பனைப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாளிக பத்து மாதம் நிறை சிமந்தி பெற்றெடுத்தார் பாலகனி. பத்து மாதம் நிறை சிமந்தி தந்தையை போல் முகத்தொழி தாயை போல பெற்ற உடனே நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரத்தில் விசுவத்தம்மா மனசுக்கு ரொம்ப திருப்தி. அல்லாஹும் நம்முடைய துவாவை அப்படி அங்கீகரித்து விட்டான். நமக்கு முன்னையோ பின்னையோ அண்ணனோ தம்பியோ அக்காள லங்கச்சி யாரும் கிடையாது. அந்த இடத்துல நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு தம்பி கிடைச்சு விட்டா என்ன சந்தோஷத்துல அந்த பிள்ளையை தான் நம்ம கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக நாளொரு வண்ணமும் பாலகரை வளர்ந்து வந்தார் பாலகரை
பழகி தன்னுடைய அருமை கண்மணியாகிய தம்பி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை ரொம்ப பண்போடு வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரக்கூடிய நிலையில் இந்த அரபியாருடைய வீட்டில வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர், ஆடு மாடு வாகனங்களை மேய்க்கக்கூடிய ஒரு அப்து, ஒரு குலாம், குலாம் மக்கிசுக்கு வேலை செய்து கொண்டு வருகின்றான். அப்படி வேலை செய்து வரக்கூடிய அவன் ஒரு நாள் அன்று நேரத்தை ஆடு மாடு வாகனங்களை காட்டுக்கு ஓட்டி செல்ல வேண்டும் என்று நேரம் இருக்கவே வருகின்றான். இந்த விசுவத்தம்மாவுடைய பழக்க வழக்கம் என்னவென்றா, அதாவது சுடுகுடிய நேரத்திற்கு முன்பதாகவே முழித்து தன்னுடைய, அதாவது குளித்து மொழிகி நல்ல முறையில இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை முடித்துக் கொண்டு தன்னுடைய வீட்டில் உண்டான வேலைகளை செய்வது அந்த அம்மாளுடைய வழக்க பழக்கம். அது போலவே அன்னைக்கும் அவர்கள் இறைவனுடைய வணக்கங்களை முடித்து விட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளை தானே செய்து கொண்டிருக்கும் பொழுது காலையில் வரக்கூடிய அந்த வேலைக்காரன் ஆகக்கூடிய விசுவத்தம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்டு அப்படியே மெய் மறந்து விசுவத்தினாகி அவர்களை கண்டவுடனே அவனுடைய மனதில் என்ன எண்ணுகின்றானேயானால், மண்ணிலேயும் விண்ணிலேயும் இந்த மங்கைய போல கண்டதில்லை, மண்ணிலேயும் விண்ணிலேயும் இந்த மங்கைய போல் கண்டதில்லை. அவன் நினைக்கின்றான், இந்த உலகத்தில் நாம் இப்படி ஒரு பெண்ணை நாம் இதுவரைக்கும் கண்டதில்லை, பார்த்ததில்லை என்று அந்த சண்டாளன் குலாமாக கூறியவன் தையலரை பார்த்ததுடன் அவன் மையில் மீக கொண்டிடுவான், தையலரை பார்த்தவுடன் மையில் கொண்டிடுவான். இத்தனையும் பார்த்திருந்த அவர்களை பார்த்ததும் இந்த வேலைக்காரனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இதை கண்ட விசுவத்து கேட்கின்றார், வேலைக்காரனே குலாமே, ஏன் நீ பார்த்து கொண்டிருக்கின்றார், உன்னுடைய வேலையை நீ போய் கவனி என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றான், அதாவது எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன், ஆனா நான் பார்க்கல, உங்களை போல ஒரு அழகுள்ள பெண்ணை நான் இதுவரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கின்றீர்கள், தனிமையில் இருக்கின்றீர்கள், ஆகவே நானும் தனியாக இருக்கின்றேன். இந்த வீட்டில அரபியாருடைய இடத்துல நான் ஆடு மாடு வாகனங்களை மேய்த்து எக்கசக்கமான முறையில நிறைய சேர்த்து வைத்திருக்கின்றேன், நீங்கள் இணங்கினால் சம்மதித்தால் நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற முறையில வாழலாம் என்று அவர்களை பெண்டாளன் நினைக்கின்றான். இந்த வேலைக்காரன் இந்த முறையை கேட்டதும் அந்த விசுவத்தம்மா எச்சரிக்கின்றார்கள், எங்களுடைய வீட்டு வேலைக்காரன் என்ற முறையில எங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை மேய்க்கக்கூடிய அடிமை குலாம் என்ற முறையில நான் உன்னை மன்னிக்கின்றேன். இந்த வார்த்தை இனி ஒரு முறை சொல்லாதே, நானும் உன்னை போன்ற ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியாக இருக்கின்றேன், அப்படி இருப்பதனால் இந்த வார்த்தையை சொல்லாதே போ என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றான், போய் விசுவத்தே, என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்கவில்லை என்று சொன்ன உன்ன ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன், இருக்க விட மாட்டேன், உனக்கு முன்பதாகவே நான் இந்த வீட்டுக்கு வந்தவன், நீ நேற்று வந்தவள் இந்த வீட்டுக்கு, அப்படி இருப்பதனால என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கவில்லை என்று சொன்ன, இந்த வீட்டுல நீ இருக்குது ஒண்ணு அல்லது நான் இருக்கிறது ஒண்ணு என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரன் தானே அந்த இடத்தை விட்டு அகன்று அரபியாருடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றான், எஜமானே பல வருடங்களாக உங்களுடைய வீட்டில் நான் ஆடு மாடு வாகனங்களை மேய்த்து வருகின்றேன், அப்படி இருப்பதனால் இன்றைக்கு என்னுடைய உடல் நலம் குறைவாக இருக்கின்றது, எனக்கு நீங்க இன்னைக்கு அவகாசம் கொடுக்கணும், நான் இன்னைக்கு தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே அவரும் அதுக்கு சம்மதித்தார், சம்மதித்து சொல்லுகின்றார், அப்ப வேலைக்காரனே நல்ல முறையில் இன்னைக்கு குளித்து முழுகி நீ அவகாசமா இருந்துக்கோ, உன்னுடைய வேலையை நான் செய்து வருகிறேன் என்று அரபியார் மனைவிக்கும் விசுவத்தம்மாவுக்கும் சொல்லிவிட்டு ஆடு மாடு ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு காட்டுக்கு போயிட்டார். அடிக்கக்கூடிய வெயிலும் கொதிக்கக்கூடிய மணலும் அந்த சூடான இடத்துல அரபியா வெப்பம் பொறுக்க முடியாதபடி இந்த குளிர்ந்த எண்ணல் பார்த்து போய் படுத்துட்டார் அரபியா. அரபியா ஆடு மாடு வாகனங்கள் அதாவது மேய வேண்டிய இடத்துல மேய்ந்து அது படுக்க வேண்டிய இடங்கள்ல போய் படுத்துக்கொண்டு நேரம் அந்தி பொழுது மகரிப்படி நேரம் அடுத்து விட்டது
ஒழித்து பார்த்தார். ஆக மோசமாகிவிட்டது என்று ஆடு மாடு வாகனங்களை எல்லாம் ஒன்றாக சேகரித்து வீட்டுக்கு வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. அதற்கு மத்தியில் இந்த வேலைக்காரன் ஒரு திட்டம் செய்தார். எப்படியாக இந்த விசுவத்தை இந்த வீட்டை விட்டு நாம் கடத்த வேண்டும், கரட்ட வேண்டும் என்று அழகான கத்தி ஒன்றை தான் எடுத்து நல்ல கதுமையாத தீட்டி பக்குவப்பட்டு கூர்மையாக்கி வைத்துக் கொண்டார். இரவு நேரம் வந்தவுடனே அரபியாருடைய மனைவி நீண்ட நேரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர்களும் கணவன் வருகையை கணவனுடைய வருகையை எதிர்பார்த்திருந்த அவர்களும் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி தொட்டிலே போட்டு விட்டு அந்த அம்மாவை மசந்து விட்டார்கள். விசுவத்து நாயகி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அவர்கள் படுக்க வேண்டிய இடத்துக்கு சென்று அவர்களும் தூங்கிவிட்டார், நித்திரையாகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த சண்டாள பாதகன் கடுமையான கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகின்றார். விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது, விளக்கை அணைத்து விட்டு எண்ணுகின்றார். யாரை கொலை செய்வோம், யார் மீது பழி சுமத்துவோம் என்ற எண்ணத்தோடு அந்த பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை துட்டில் தூங்குகின்ற அந்த இடத்துக்கு தான் வந்து கொஞ்சமாக அவருடைய நெஞ்சில பயம் இல்லாதபடி, அச்சம் இல்லாதபடி, இரக்கம் இல்லாதபடி அந்த கத்தியை தான் கையில எடுத்து தொட்டில தூங்கக்கூடிய அந்த பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தையை ரெண்டு துண்டாய் மறைத்திடுவான். பச்சிளம் குழந்தையை தலைவேறு உடல் வேறாக துண்டித்தான். அந்த ரத்தத்தை கையில அள்ளி நான் கத்தியை கையில எடுத்தான். விசுவத்தம்மா தூங்குகின்ற இடத்திற்கு சென்று கத்தியையும் ரத்தத்தை அப்படியே தெளித்து விட்டு அவன் யாருக்கும் தெரியாதபடி அவன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து கை கால்களை எல்லாம் துப்புரவு செய்து அவன் இருந்து கொண்டான். அதே நேரத்தில் காட்டுக்கு சென்ற அரபியார் அவசரமாக வீட்டுக்கு திரும்பினார். ஆடு மாடு வாகனங்கள் அடிக்க வேண்டிய கொட்டையிலே கொண்டு போய் அடைத்து விட்டு வீட்டுக்குள் வருகின்றார். விளக்கு அணைந்து கிடக்கின்றது. விளக்கை தானே மனைவியை தானே இசாரா செய்தார்கள். பதறி முடித்தார். தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவர்கள் விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து உணவை கொண்டு வந்து முன்னால வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அரபியார் உண்ணுவதற்கு தயாராகின்றார். இந்த அம்மா நினைக்கின்ற நம்முடைய குழந்தையை தொட்டில் போட்டு வெகு நேரம் ஆகி போச்சு, நம்முடைய குழந்தை எடுத்து பால் ஊட்ட வேண்டும் என்று அந்த அம்மா தொட்டிலுக்கு அருகாமையில வந்து குழந்தையை தான் எடுக்கும் போது அந்த அம்மாவுடைய கையில தலை இல்லாத குழந்தை இருக்கின்றது, தலை இல்லாத உடல் இருக்கின்றது, தலை தொட்டில் இருக்கின்றது. இதை கண்ட ஒரு தாயுடைய உள்ளம் தாங்கும் அப்படி இருக்கும். இதை பார்த்த உடனே பதறி அலறி சத்தமிட்டு துடியாக துடி திடுவார் பூமி விழுந்திடுவார். அடியட்ட மரங்கள் போலை தரையிலே சாஞ்சிடுவான். அடியட்ட மரங்கள் போலே தரையிலே சாஞ்சிடுவான். விழுந்திடுவார், முட்டி முட்டி கதறி மடியிலே கிடக்கின்றது. அப்படியே கீழே சாய்ந்தவர்கள் அப்படியே அழுகின்றார், துடிக்கின்றார். இந்த நிலையை கண்ட அரபியார் உண்ணுவதற்கு உணவை எடுத்தவர் அப்படியே கீழே போட்டு விட்டு ஓடி வருகின்றார். வந்து பார்க்கின்றார், அவரை அப்படியே பதறி துடிக்கின்றார். ஆண்டவனே, இது என்ன ஒரு பரிதாபமான ஒரு காட்சி! ஆண்டவன் நீண்ட நாளைக்கு பின்பதாக தந்த இந்த குழந்தைக்கா இப்பேற்பட்ட ஒரு சங்கடம் வர வேண்டும் என்று அவரும் அப்படியே தன்னை மறந்திருக்கிறார். இந்த நிலையிலே பூமியிலே கிடக்கின்ற அந்த தாய் துடிக்கின்றார், கண்ணீர்
விட்டு அழுகின்றார். அந்த தலையில்லா குழந்தையை பார்த்து அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அருமை மகனே, பெத்த வரிசை என்ன, பேர் வச்ச நேர்த்தி என்ன, நீண்ட நாளைக்கு பின்பதாக ஆண்டவன் தந்த இந்த அவுலாது நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக எண்ணி இருந்தோம். எண்ணி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாது போய்விட்டதே என்று அந்த தாய் துடிக்கின்றார். அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். அருமை மகனே, அம்மாள் என்று அமுதமொழி பேசக்கூடிய உன்னுடைய வாயை எங்கே, தந்தை என்று தாவி பிடிக்கின்ற உன்னுடைய கையை எங்கே என்று அந்த தாய் கதறுகின்றார். இந்த நிலையிலே தந்தையும் தாயும் தலையில்லா குழந்தையை பார்த்து அழுகின்ற இந்த நிலையிலே வெளியிருக்கின்ற வேலைக்காரன் ஓடி வருகின்றான். ஓடி வந்து கேட்கின்றான், எஜமானே என்ன நடந்தது என்று நடந்த விவரத்தை சொல்லுகின்றார். நீதான வீட்டில இருந்த இந்த விதமான ஒரு கொடுமையான ஒரு பாதகம் எப்படி ஒன்னு அறியாம நடந்தது என்று கேட்கும் போது சொல்லுகின்றான், நிஜமானே நீங்க போனதுல இருந்து ஜூடு ரொம்ப அதிகமாகி அதனால வயிற்று வலி ஏற்பட்டு ஒரே குருமுகத்த வலி, வீட்டு வாசலை விட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவள இந்த நிலையில் இருக்கும் போது யார் இந்த வீட்டுக்குள்ள அல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள யார் வருவா? ஆகையினால இந்த கொலை செய்த குற்றவாளி நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வாங்க பார்ப்போம் என்று வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வத்தம்மா தூங்குகின்ற இடத்துக்கு போகின்றார்கள். அப்படி அந்த அம்மாள் தூங்குகின்ற இடத்திற்கு சென்று பார்க்கும் போது ரத்தங்கள் சிந்தி கிடக்கின்றது. ரத்தைக்கரம் படிந்த கத்தி அம்மா தலைமாட்டில் இருக்கின்ற இருக்கிறது. இதை பார்த்த உடனே சொல்லுகின்றார், யஜமானே பாத்தீங்களா, வேற எங்கேயும் இல்ல இல்ல, குற்றவாளி நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கின்றா என்று ரெண்டு பேரும் பேசியதும் இந்த சந்தடியை கேட்டு விசுவத்தம்மாவும் பதறி முடித்து நடந்த விவரத்தை கேட்டு அவர்களும் ஓடி வந்து அந்த தலையில்லா குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து அந்த அம்மாளும் கண்ணீர் வடிக்கின்றார். ஆண்டவனே, இது என்ன ஒரு பெரிய கொடுமை! நாமளுக்கு தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ இல்லாத இடத்துல நம்மளுக்கு ஒரு தம்பி என்பதாக எண்ணி இருந்தோம், இப்பேற்கொற்றவரு ஊருக்கு அபாயம் நடந்து விட்டது என்று அந்த அம்மாளும் அழுகின்றார். அதே நேரத்தில் இந்த வேலைக்கார வந்து சொல்லுகின்ற, அம்மா ஒன்னும் தெரியாது போல வந்து பிள்ளையை தூக்கி மடியில வைத்து அழுது கொண்டிருக்கிறாள் இந்த கள்ளி, இந்த கள்ளி இவள்தான் உங்களுடைய பிள்ளையை கொலை செய்து விட்டாள், இவள்தான் உங்களுடைய பிள்ளையை கொன்று விட்டாள் என்று அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றார். அம்மா என்ன காரணம் தெரியுமா, இவள் இந்த பிள்ளையை கொல்வதற்கு நம்மளை பிள்ளையாக வந்து பாதுகாத்த இடத்துல நம்மளை பிள்ளையாக வந்து நல்ல முறையில வளர்ந்து வளர்ந்து வளர்த்து வந்த இடத்துல இடத்துல இந்த சொத்துக்கு அவலாது வந்து விட்டது, இந்த பணத்துக்கு வாரிசு வந்து விட்டது, இதை கொன்று விட்டால் நாமளுக்கு தான் இந்த சொத்து சுகம் சேரும் என்று பிள்ளையை இன்றைக்கு கொன்றார். நாளைக்கு அரபியாரை கொல்லுவாள், அதற்கு அப்புறமாக உங்களையும் கொல்லுவாள், அதற்கு அப்புறமாக வேலைக்காரனாகிய என்னையும் கொல்லுவாள். அவள் தனியாக இருந்து இந்த வீட்டிலே வாழலாம் என்ற எண்ணத்தோடு திட்டம் போட்டு செய்த சதி சூழ்ச்சி செய்து விட்டாள் என்று சொன்னார். சொன்ன உடனே இதை நம்பிய அந்த அரபியாருடைய மனைவி சொல்லுகின்றார், சண்டாள பாதகி சதிமோசக்காரி கொலை செய்து விட்டு ஒன்னும் தெரியாதவளை போல பிள்ளையை போல நடிக்கின்றாய், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து விட்டாய், விட்டாயே மோசக்காரி, இனி என்னுடைய வீட்டில இருக்காத, வெளியே போய் என்பதாக அந்த விசுவத்து நாயகியை கொலைகாரி என்று வெளியே பிடித்து தள்ளிடுவார் விசுவத்தையும். அரபியாருடம் மனைவி யாரும் மோசக்காரி போ வெளிய என்பதாக தள்ளுகின்றார். அதே நேரத்தில் இந்த விசுவத்தம்மாவுக்கு தெரியும் யார் இந்த காரியத்தை செய்தார்கள் நன்றாக தெரியும். ஆனால் குற்றம் தன் மீது சுமத்தப்பட்டு விட்டது, இனி மேலால இந்த காரியத்தை நாம் ருஜுப்படுத்துவோமையானால் இந்த வீட்டில் ஒரு கொலைக்கு இரண்டு கொலை ஆகிவிடும், இதனால பெரிய விபரீதமே ஏற்பட்டுவிடும் என்று அந்த அம்மாள் சொல்லுகின்றார். அம்மாளால் அது ஏற்படக்கூடாது. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு மகள் என்ற முறையில் என்ன நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசுங்கள், அடியுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் அதே நேரத்தில்
கொலைகாரி என்று மட்டும் என்ன சொல்லாது என்ன சொல்லாதீங்க என்ன அந்த அம்மா ரொம்ப வேதனைப்படுகின்றார். அதே நேரத்தில் அந்த விசுவத்தம்மாவை பிடித்து வெளியே தள்ளுகின்றார். அப்ப விசுவத்து நாச்சியார் அரபியாரை பார்த்து சொல்லுகின்றார், பாபா நீங்களும் என்னை கொலைகாரி என்று நம்புகிறீர்களா பாபா என்று சொல்லும் போது அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. அம்மா நான் ஒன்னு அப்படி நினைக்கல, ஆனால் நிலைமை அப்படி இருக்கின்றது, நிலைமை மாறிவிட்டது. உங்களுக்கு நான் பரிந்தோ அல்லது உங்களுக்கு நான் உதவியோ உபகாரமோ செய்ய நாடினா இந்த வீட்டில் பெரிய விபரீதம் ஏற்பட்டுவிடும். இனிமே நீங்க இந்த வீட்டு நிம்மதியா இருக்கவும் முடியாது, இருக்க விட மாட்டார்கள். இது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம், உங்களுடைய கணவரை காணுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, ஆகையினால நீங்க சந்தோஷமாக சென்று வாருங்கள் என்று சொல்லி அரபியார் அம்மா கொஞ்சம் நில்லுங்கள் என்று வீட்டுக்குள் ஓடி சென்று ஒரு பையில 500 அசரபி காசை போட்டு கட்டி அதை கொண்டு வந்த அம்மா இதை வச்சுக்கோங்க, உங்க செலவுக்கு வழி செலவுக்கு வச்சுக்கிடுங்க என்று சொன்னாங்க. சொல்லும் போது அந்த இசுவத்தினாச்சார் சொல்லுகின்றார், பாபா உங்களுடைய பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம், அன்பு மட்டும் இருந்தால் போதும். பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம், அன்பு மட்டும் இருந்தால் போதும். பொருள் வேண்டாம், இதுக்கு நான் ஆசைப்பட்டிருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவும் வேண்டாம், முடியாது. ஆகையினால எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும், அனுமதி தாருங்கள் சென்று வருகிறேன் என்று அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப அரபியார் சொல்லுகின்றார், அம்மா உங்களுடைய பெத்த தந்தையா இருந்தா அவங்க சொல்ல நீ தட்டுவியா அறிப்பீங்களா, அது போல நினைச்சுக்குங்க, இந்த பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா மறுக்க முடியல, அந்த பணப்பையும் வாங்கி கொண்டார்கள். அரபியாருடைய அனுமதியை பெற்றுக் கொண்டு அந்த விருந்த வீட்டை விட்டு வெளியாகி விசுவத்து நாயகி அவங்களுடைய மனதில ரொம்ப வேதனை, ரொம்ப துயரம். பிள்ளைய போல மகளை போல பாதுகாத்த இடத்துல ஒரு பெரிய ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து பாரதூரமாகி ஒரு பழி வந்து நேர்ந்து விட்டது என்ற எண்ணத்தோடு அம்மாள் அழுது துடித்துக் கொண்டு தன்னன் தனிமையாக அழுது புலம்பிக் கொண்டு அவர்கள் மனம் போன நிலையில் தான் நடந்து செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் இறைவனை தானே வேண்டுகின்றார்கள், ஆண்டவனே இந்த உலகத்தின் கண்ணியனுடைய கணவரை விட்டு பிரிந்த நான் ரொம்ப வேதனையோடு வந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கணவரை நான் இன்றைக்கு காண போகின்றேனோ என்று அந்த விசுவத்தின் நாயகிரிவனை தானே வேண்டியவர்களாக புலம்பிக் கொண்டு போகின்றார்கள். விதி செய்த சதியோ அல்ல, கதி எல்லாம் நீ அல்ல, விதி செய்த சதியோ அல்ல, கதி எல்லாம் நீ அல்ல, கதி பதியாய் வாழ அல்ல, கதி இல்லாமல் போனோ சதிபதியா வாழக்கூடிய ஒரு முறையை விட்டு நீக்கி எங்களை பேருக்கொற்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வைத்து விட்டாயே என்று ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக நடந்தார். நடந்தார் நீண்ட தூரத்தை கடந்தார். கடந்த அப்புறமாக போகும் போது ஒரு சித்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அதனுடைய பக்கத்தில் சென்றதும் ஒரு முச்செஞ்சி வீதி. அந்த வீதியில 80 வயதுக்கு மேல அவருடைய ஒரு பெரியம்மா இருந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு, என் மகனே கண்மணியை ஈர தூல கோடுந்த, என் மகனே கண்மணியே ஈர தூல கோடுந்த, இந்த வீதி வந்துடா, இந்த வீதி வந்துடா, என் மகனே கண்மணியே, என் மகனே கண்மணியே, மகனை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க ஒரு பெரியம்மா. பெரியம்மா
இப்படி அந்த அம்மா இருந்து பலவிதமான ஒரு சொற்களையும் சொல்லி அழுது கொண்டிருப்பதை காதல கேட்ட இந்த விசுவச்சம்மாவுடைய கல்பு பொறுக்கல, ரொம்ப பொறுக்கல. நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வர்றோம். நமக்கு முன்னால இப்படி ஒரு பெரிய என்ன கஷ்டமோ தெரியலையே. எந்த அந்த அம்மா அப்படி முன்பதாக சென்று இந்த விசுவத்தினாச்சியார் கேட்கின்றார்கள், அழுகும் பெரிய அம்மா அம்மையார்களே, விசாரம் என்ன? ஏனம்மா இருந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறீர்கள் அம்மா. கேட்கும் போது அந்த பெரியம்மா ஏறிட்டு பார்த்தார்கள். விசுவத்தம்மாவுடைய முகத்தை பார்த்ததும் கண்டதும் அந்த அம்மாவுடைய கவலை துக்கம் விசாரம் எல்லாம் நீங்க எல்லாம் மாறிவிட்டது, மாறிவிட்டது. கேட்கின்றார், அம்மா இந்த நேரத்துல என்ன வந்து கேட்கின்ற, நீங்க யாரம்மா, உங்களுடைய ஊர் என்ன, பேர் என்ன என்று கேட்கும் போது விசுவத்தினாச்சியார் சொன்னார்கள், அம்மா நான் யாராக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அதை பத்தி பரவாயில்ல, நீங்க ஏன் இருந்தாலும் படிக்க வச்சு இந்த ஊர்ல ஒரு பெரிய அரசாங்கத்துல கொண்டு போய் என்னுடைய மகனை சேர்த்தேன். என்னுடைய மகனுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த முறையில ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்தாங்க. வரி பணம் பிரிக்கக்கூடிய பொறுப்பு, பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்று என்னுடைய மகன் நல்ல முறை நடந்து வந்தான். அந்த அந்த மகன் சேராதவங்க கூட சேர்ந்து கூடாதவங்க கூட கூடி இந்த விதமான முறையில சூது விளையாடி கள்ள குடிச்சு இந்த விதமான முறையில அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய 500 ரூபாய் என்னுடைய மகன் இழந்து விட்டாரமாக செலவழித்து செய்து விட்டான். கொடுப்பதற்கு பணம் இல்ல, அதற்கு பகரமாக அரசாங்கத்துல என்னுடைய மகனை கூப்பிட்டு விசாரித்து அரசர் தீர்ப்பு வழங்கிட்டார். 500 ரூபாய்க்கு பகரமாக என்னுடைய மகனை கழுமரத்துல கட்டி வச்சு 500 அடி அடியாக அடித்து கொள்ளுங்கள் என்று உத்தரவு கொடுத்தார் அரசர், ஆணையிட்டார். அதுபடி என்னுடைய மகனை கட்டி வச்சு அடிக்க போறாங்க. இப்பேற்குற்ற ஒரு நிலையை நாம எப்படி கண்ணால காங்கிறது பார்க்கிறது? இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே என்ற நிலையில வந்து சந்தில இருந்து அழுதுகிட்டு இருக்கோமா? இதுதான் என்னுடைய கவலை என்று அந்த பெரியம்மா சொன்னார். சொன்ன உடனே இதை கேட்ட விசுவத்து நாயகியினுடைய கருணையான உள்ளம் அந்த அம்மா நினைக்கின்றார்கள், ஆண்டவனே இது என்ன ஒரு பெரிய சோதனை, தன்னுயிரை போல மண்ணுயிரையும் பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இப்ப நம்மளுடைய கையில நம்மள்ட்ட பொருள் இருக்கிறது. இதை கொடுக்காம போனா நம்மளை குற்றவாளியாக நம்மளை பாவத்தாளியாக ஆக்கி விடுவார் என்று பயந்து உடனே அந்த 500 ரூபாய் இருக்கின்ற பணப்பைய கையில எடுத்து அந்த கருணையான உள்ளமுள்ள இரக்கம் உள்ள அந்த விசுவத்து நாயகி அந்த பெரியம்மா உடைய கையில கொடுக்கின்றார். அம்மா இந்தாருங்கள், இதுல 500 ரூபாய் இருக்கு, 500 காசு இருக்கின்றது, இதை கொண்டு போய் கொடுத்து உங்களுடைய மகனை மீட்டுக் கொள்ளுங்கள். கொடுத்த உடனே அந்த பணப்பையை வாங்கி அந்த பெரியம்மா சொல்லுகின்றார்கள், அம்மா உண்மையிலே நீங்கள் மனித அரசாங்கத்துக்கு வந்து அரசரை பார்த்து என்னுடைய மகனை விடுதலை செய்யுங்கள், அடிக்காதீர்கள், இதோ உங்களுக்கு சேரக்கூடிய பணம், பணம் இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்ததும் எடுத்து பிரித்து பார்த்தார்கள். எந்த விதமான ஒரு பைசா கூட குறையல, அப்படி இருக்கு. உடனே அந்த கலைவி மகனை அவிழ்த்து விடும்படியாக அரசர் உத்தரவு கொடுத்தார். ஆனா அந்த கலைவி மகனுக்கு ஒரு பேர் உண்டு, என்ன பேர் தெரியுமா? கழுவடி கண்ட முழுமடையன். கழுவடி கண்ட முழுமடையன் அவனுக்கு சரியான பேரு. அதை அந்த மடையனை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவன் நினைக்கின்றான், நம்மள பெத்த தாயா இருந்தும் கழுமரத்துல கட்டி வச்சு அடிக்கு வரைந்திரவும் பாத்துக்கிட்டு இருந்து இந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க, நம்ம சம்பாத்தியம் பண்ணி கொடுத்த பணம் தானே, இது எங்கேயோ சேர்த்து சேர்த்து வச்சிருந்து நம்மள்ட்ட இந்த நேரத்துல கொண்டாந்து கொடுக்காங்க, அவிழ்த்து விடட்டும், கிளவிய ஒற்றே அடியில அடியில அவள மூத்தாக்கி போடணும் என்று சொல்லி கிளவி மகனை கட்ட விழுத்து விட்டதும் ஓடி வந்து சொல்லுகின்ற, அம்மா இந்த பணத்தை எல்லாம் எங்க சேர்த்து வச்சிருந்த, எந்த இடத்துல நீ மறைச்சு வச்சிருந்த, உண்மைய சொல்லி வாங்கி ஒரு அடி கேட்டுமா, உண்மையே சொல்லி வாங்கி ஒரு அடி கேட்டுமா, எங்கம்மா
பணம் சேர்த்து வச்சிருந்த இந்த பணத்தை எல்லாம் உண்மையை சொல்லு, உயிரை எடுத்துருவேன், எடுத்துருவேன் சொன்ன உடனே பெரியம்மா சொல்லுகின்றா, தண்டாள பாவி, நீனு அரசாங்கத்துல பொறுப்பை ஏத்தி இவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவோ காசு பணத்தை சம்பளமா வாங்கின, எப்பமாவது ஒரு நாள் அம்மா என்னங்க ஒரு 10 பைசா நீ வெத்தலை பாக்கி வாங்கி போட்டுக்கம்மா, இது வரைக்கும் எனக்கு நீ தண்டது உள்ளுமாடா பாவி பாவிப்பேல. ஆகையினால இந்த விதமாக அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்துக்காக உன்னை கட்டி வச்சு அடிக்க போறாங்களே, இந்த அநியாயத்தை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறது என்பதாக நினைத்து இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே என்று உன்னை பெத்த தோசத்துக்கு நான் சண்டையில இருந்த அழுதண்டா சண்டாளா. எங்க இருந்த தெய்வ பிறவி போல ஒரு பெண் வந்தது, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக 500 ரூபாயை கொடுத்தது, அதை கொண்டு வந்து கொடுத்து நான் காப்பாற்றினேன். இதுதான்டா நடந்த விவரம் என்று சொன்ன உடனே அப்ப சொல்லுகின்றான் அந்த கழுவடி கண்ட முழுமடையன், அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, வலிக்கு வா. இந்த காலத்துல 500 ரூபாயை கொடுத்து உயிரை காப்பாற்றுன்னு சொன்னா அந்த பொண்ணு எங்கேயாவது வச்சு என்ன பாத்துருக்கணும், பாத்துருக்கணும், என் மேல ஆசைப்பட்டிருக்கணும், மேல பிரியம் வச்சு இந்த 500 ரூபாயை கொடுத்து கொடுத்து என்ன காப்பாத்த சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு எங்க போகுது, எப்படி போகுது, எப்படி போகுது, எந்த வழியா போகுது அத சொல்லு என்று சொன்ன உடனே பெரியம்மா சொன்னாங்க, அட மகனே, மகனே ஒன்று மட்டும் உனக்கு சொல்லுறேன், சொல்லுறேன், நான் உன்னை பெத்த தாய், தாய் என்ன எது வேணாலும் பேசு, பேசு, ஏசு, நான் பொறுத்துக் கொள்வேன். உலகத்துல சொல்லுவாங்கல்ல பெத்த மனம் புத்து புள்ள மனம் கல்லு, அது போல இது பெத்த மனம்டா பொறுத்துக்கிட்டேன். அந்த பெண்ணை பத்தி மட்டும் சொல்லாதடா, சொல்லாத, சண்டாளா பேசாத, அழிஞ்சு போவடா நீ என்று சொன்னார்கள். அப்ப சொல்லான் கிழவி மகன், அம்மா நீ என்ன சொன்னாலும் சரி, இவ்வளவு தானே நான் வாயால சொல்லிக்கிட்டு இருந்தேன், கையால சொல்றதுக்குள்ள நீ சொல்லிரு என்று சொன்ன அந்த தாய் சொல்ற, மகனே உலகத்துல சொல்லுவாங்க அதாவது கேடு வரும் பின்ன கெடு புத்தி வரும் முன்ன, அது போல உனக்கு அரைய காலம் புடிச்சிட்டான், அரையும் காலம் 7.5 நாட்டு சனீஸ்வரன் புடிச்சிட்டான் உனக்கு என்று அந்த கிழவி மகன் கிழவி மகனை பார்த்து சொல்லுகின்றார். மகனே, மகனே, அந்த பெண் கடற்கரை மார்க்கமாக போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே கிழவி மகங்க நிக்கல, எடுத்தான் ஓட்டம், ஓடோடி வந்து விஸ்வத்தின் நாயகி அவர்களை வழியை மறித்திடுவார், வண்டியரை நிறுத்திடுவார், வழியை மறித்திடுவார், வண்டியரை அந்த அம்மாள் அதற்கு மேலால ஆடவாசியாதபடி அப்படி நின்று விட்டார்கள். என்ன காரணம் என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், அம்மா, என்னுடைய தாய் எல்லா விவரத்தையும் சொன்னாங்க, என்ன உயிர் காப்பாத்திய உத்தமி பத்தினி என்னுடைய தாய், தாய் அப்படி இருக்க இந்த நன்றிக்கு நான் அதுக்கு நன்றி செய்ய செய்யணும், என்னுடைய உயிர் காப்பாற்றிய தாயாக இருப்பதனால அதுக்கு ஒரு உபகாரம் நான் உங்களுக்கு செய்யணும், அப்பந்தான் என்னுடைய மனம் திருப்திப்படும். என்ன காரணம் என்று கேட்டாங்க, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு நேரமாகிலும் நேரமாவது நான் கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டு போடும், நல்லது, அப்பந்தான் என்னுடைய மன சாந்தி படையும் என்று சொல்லும் போது சொன்னார்கள், அம்மா, அதாவது அப்பா, நான் உன்னுடைய அன்புக்கோ உன்னுடைய அதாவது உன்னுடைய பண்புக்கோ பண்புக்கோ அல்லது உன்னுடைய பாசத்துக்கோ அல்லது உன்னுடைய ஊந்தி சாப்பாட்டுக்காகவோ நான் எதையும் செய்யவில்லை, விரும்பி செய்யல, ஒரு உயிர் அனாவசியமாக போக போகிறதே அதை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய கையில பணம் இருக்கிறதே அதை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் அல்லாவுக்காக செய்து நான் உனக்காக செய்ய, ஆகையினால பாதை விட்டு தூர நகல் என்று சொன்ன. அப்ப மீண்டும் சொல்லுகிற, அம்மா அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய வயோதிக தாய் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என் வீட்டுல வந்து நீங்க ஒரு நேரமாகிலும் தண்ணியை குடிச்சுதான் போகணும் என்று மறிக்கின்றான். ஒரு ஆணா பிறந்த ஆடவன் வழியை மறிக்கும் போது அந்த அம்மாள் ஒன்றும் செய்ய முடியல, செய்ய முடியல, அவருடைய சொல்லுக்கு இணங்கி அவங்களுடைய வீட்டுக்கு வருகின்றார். அது போல அந்த
கழுவடி கண்ட முழுமடையினுடைய தாய் விசுவத்தம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மா வீட்டில் உண்டான ஊந்தின்களை கொடுத்து 10 நாளாக பாதுகாத்தாங்க. சுபஹானல்லாஹ், 10 நாள் அங்க தங்கி விட்டார்கள். ஆகவே இந்த கழுவடி கண்ட முழுமடையன் சொல்லுகின்றான், அம்மா நீங்களும் தனியா இருக்கீங்க, நானும் தனியா இருக்கேன், ஒருத்திக்கு ஒரே மகன், அப்படி இருப்பதுனால நீங்க என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி நடப்பீர்களே, ஆனா நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற முறையில நாம இந்த உலகத்துல வாழலாம் வாழலாம் என்று சொன்னா இந்த கழுவடி கண்டமுடைய விசுவத்தம்மாவுடைய நிலைமையை பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். எங்க எங்க போனாலும் அவங்களுடைய விதி விளையாடி கொண்டே வருகின்றனர். ஆகவே இந்த முறையில அந்த கழுவடி கண்ட முழுமடையன் சொல்லும் போது விசுவத்தம்மா சொல்லுகின்றார்கள், அப்பா அதாவது நானும் உன்னை போன்று ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி, அந்நியருடைய மனைவி, அப்படி இருக்கு இந்த வார்த்தையை இப்ப சொன்னது போல இனிமேல் சொல்லாதே என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றான் கழுவடி கண்ட முழுமடையன், என்ன சொன்னாலும் என் மனம் ஒரு காலமும் திரும்பாது மாறாது, என்னுடைய வார்த்தைக்கு நீங்க இணங்கி நடக்கணும், அப்படி இல்லை என்று சொன்னால் விசுவத்தே நான் உங்களை ஒரு காலம் நான் சும்மா விட மாட்டேன் என்று அந்த கழுவடி கண்ட முழுமடையும் கண்டிப்பாக சொல்லுகின்றான், ஓய் விசுவத்தே நீ என்னை விட்டு மீண்டு போக வேண்டுமே ஆனால் 10 நாளா தின்றதுக்கு பணத்தை கட்டிறியா, 10 நாளா தின்றதுக்கு பணத்தை கட்டிறியா, அம்மாள் பார்த்தாங்க, அப்பா 10 நாளா சாப்பிட்டதுக்கு நீ என்கிட்ட பணம் காக்க, உயிர் காப்பாத்தின தாய் என்ன உத்தமி என்ன பத்தினி என்ன, இப்ப 10 நாளா சாப்பிட்டதுக்கு பணம் கேட்க, அவ்வளவுதானே எனக்கு பணம் தானே தேவை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, உன்னுடைய பணத்தை திரும்ப தந்து விடுகிறேன் சொன்ன உடனே அவன் கழுவடி கண்ட முழுமடையும் பார்த்தான், இந்த அம்மாளை விட்டுட்டோம் நேர அரசாங்கத்துல போய் சொல்லுவாங்க, சொன்ன உடனே எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் அரசாங்கத்துல அன்னைக்கு ராஜா கலமரத்துல கட்டி வைக்க சொன்னார், இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே தூக்கில போட்டு ஒரே மூத்தா மூத்தாக்கி போடுவாங்க, ஆகையினால இந்த அம்மாவை விட கூடாது என்று உடனே மாத்தி சொல்லுகின்றான், அம்மா உங்களுடைய மனதை சோதிச்சு பார்த்து உண்மையில் நீங்க ரொம்ப பத்தினித்தனமுடையவங்க, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, இருங்க உங்களுடைய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செய்துட்டு வரேன், நான் செய்து முடிச்சிட்டு வரேன் என்று இந்த கழுவடி கண்ட முழுமடை எங்கு வருகின்றானே, கடல் கரை ஓடிய வந்தான் கழுவடி கண்ட முழுமடையன், கடற்கரை ஓடிய வந்தான் கழுவடி கண்ட முழுமடைய கடற்கரை தழுவிய வந்தான், கடற்கரை வந்திடுவான் கப்பலை கண்டிடுவான், கடற்கரை வந்திடுவான் கப்பலை கண்டிடுவான், கப்பல் துறைமுகத்துக்கு ஓடி வருகின்றார், கப்பல் சரக்கு ஜனங்களை எல்லாம் ஏற்றி பயணத்துக்கு தயாராக இருக்கின்றது, கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவர் கப்பித்தானே அணுகி சொல்லுகின்றான், கப்பித்தானே என்கிட்ட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, உனக்கு வேணுமான்னு வேண்டுமா, உடனே கப்பித்தான் சொல்லுகின்றான், எந்த பொருளா இருந்தாலும் பார்த்துதானே அதுக்கு மதிக்க முடியும் மதிக்க முடியும் என்று சொன்ன உடனே அவன் அழைச்சிக்கிட்டு வந்து விசுவத்தம்மாவை சுட்டி காட்டி நான் சொன்ன பொருள் அதோ பார்க்கிறதே அந்த ஒளிவையும் தெளிவையும் கண்ட அந்த கப்பித்தான் அப்படியே மயங்கி கேட்கின்றான், அப்பா இந்த பொருளுக்கு எவ்வளவு பொன் வேண்டும் கேள் தருகிறேன், இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பொன் வேண்டும், உடனே அந்த கழுவடி கண்ட முழுமடைய சொல்லுகின்றான், கப்பித்தானே இந்த பெண்ணை நான் உனக்கு கிரயமாக கொடுக்க வேண்டுமே ஆனா 600 கலஞ்சி பொன் நிறுத்தி தர வேண்டும், நிறுத்தி தர வேண்டும்,
உன்னை கப்பித்தான் பார்த்தான் பரவாயில்ல என்று 600 கலஞ்சி பொண்ணை நிறுத்து கொடுத்து கிறிஸ்துவத்தம்மாவை அடிமையாக அந்த கப்பித்தான் விளக்கரையமாக வாங்கி விளக்கரை சீட்டையும் எழுதி கிறிஸ்துவத்தம்மாவுடைய கையில கொடுத்து அழைத்து கொண்டு வந்து கப்பல்ல ஏற்றி கப்பலும் பயணப்பட்டு விட்டது. இந்த கல்வெடி கண்ட முழுமடைய உயிர் காப்பாற்றிய தாய் என்றும் பாராதபடி ஒரு பெரிய சதி செய்து விட்டார். 600 கலஞ்சி பொண்ணுக்கு அடிமையாக விற்று விட்டான் கப்பித்தானுக்கு. கப்பல் கடல்லே போய்கொண்டிருக்க அப்படி போய்கொண்டிருக்கும் போது நடு கடல்ல கப்பல் போய்கொண்டிருக்க கூடிய நேரத்துல இந்த கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவர் கப்பித்தான் அழகான ஒரு பெண்ணை நாம கரையம்மா வாங்கியிருக்கோம் என்று சொல்லி பொறுப்பு அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு விசுவத்தம்மா இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றான். வந்து பார்க்கும் போது அந்த கப்பல் இருக்க வேண்டிய ஜனங்களுடைய மத்தியில அவர்களும் இருந்து ஜபூர் மார்க்கத்தினுடைய மார்க்கத்தை பற்றி இன்னும் அந்த மக்களுக்கு நல்ல நல்ல போதனைகளை பிரச்சாரங்களை போதித்து உபதேசங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கேட்டு சந்தோஷமாயி கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தை அந்த கப்பல் ஓட்டி வந்து சொல்லுகின்றான், ஓய் விசுவேத்தே, விசுவேத்தே, நீங்கள் எனக்கு அடிமை, அடிமை, ஆகவே நான் இருக்க வேண்டிய இடத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அருகில் நெருங்கிடுவான். வாருங்கள் என்று சொல்லி அருகில் நெருங்கிடுவான். நான் இருக்கும் இடம் அதற்கு எந்த நாயகியே வாரும் என்றான். என்னுடைய அரபு நாட்டில் அடிமை என்று சொல்லாது, நான் ஒரு நாட்டானுடைய மகள், உன்னை போன்ற ஒரு ஆடவருக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி அடிமை என்று சொல்லாது என்று சொன்னாங்க. அப்ப கப்பித்தான் சொல்லுகின்றான், உண்மையிலே நீங்க எனக்கு அடிமை, 600 கலஞ்சி பொண்ணுக்கு நான் உங்களை அடிமையாக வாங்கியிருக்கேன், உங்க கையில் இருக்கு வருங்க சீட்டு, விளக்கறைய சீட்டை பாருங்கள் என்று சொன்னதும் எடுத்து பிரித்து எல்லாரும் பார்த்தார்கள். கழுவடி கண்ட முழுமடைய 600 கலஞ்சி பொண்ணுக்கு கப்பித்தானுக்கு அடிமையாக விற்றுவிட்டார். இந்த கொடுமையை கண்டு அந்த விசுவத்தம் அப்படியே துடித்து விட்டார்கள், சண்டாள பாவி, பாவி, சதி செய்து விட்டானே என்று சொல்லுகின்றார்கள் கப்பித்தானை பார்த்து. ஆனால் சொல்லுகின்றேன், நீ ஏதாவது உன்னுடைய மனதில் நினைத்து என்னுடைய பக்கத்துல நெருங்காதே என்று எவ்வளவோ போதனையை சொன்னாங்க. அவனுடைய மனம் கேட்கிற பக்கத்து நெருங்குகின்றான். என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் இணங்கி வராத போன உங்களை கைதீண்டி நான் இழுத்து செல்வேன், கரம் பிடித்து இழுத்து செல்வேன் என்று பக்கத்து நெருங்கும் போது அந்த விசுவத்தம்மா பார்த்தார்கள், ஆண்டவனே இது பெரிய பயங்கரமான ஒரு ஆபத்திலே அகப்பட்டுக் கொண்டேனே என்று நினைத்து உடனே இறைவன் பால் அந்த அம்மாள் வேண்டுகின்றார்கள், ரஹ்மானாகிய வல்லவேனே படைத்த இறைவா, ஆனால் இவ்வளவு பெரிய சோதனைக்கும் வேதனைக்கும் யார் காரணம், என்னுடைய புருஷன் கூட பிறந்த குழந்தை அல்லவா, அவனால் அல்லவா இவ்வளவு பெரிய சங்கடத்துக்கும் கஷ்டத்துக்கும் நாம் ஆளாகி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அம்மாள் கடலிலே வைத்து இறைவன் பால் வேண்டுகின்றார்கள். நான் பத்தினியாக உத்தமியாக இருப்பேனே, ஆனால் ஆண்டவே நான் கேட்கின்ற துவாவின் எனக்கு இப்போ கபூலாக்கி தரணும் என்று அந்த அம்மா வேண்டினார்கள். அதாவது முதல் முதலாக வேண்டுகின்றார்கள், ஆண்டவேனே என்னை இந்த முறையிலே பெண்டால நினைத்து வீட்டு விட்டு விரட்டி படுகுழிக்கு ஆளாக்கி என்னை கல்லால் அடித்து கொல்லும்படியாக செய்த அந்த சண்டால ஹாலீத் என்று சொல்லக்கூடிய அந்த மோசக்காரனுக்கு தீராத பலாய் பிடிக்க வேணும் என்று மாராபிணி பிடிக்க வேண்டும் என்று மாறா பிடிக்க வேண்டும் என்று அவன் மாறாத பிணி பிடித்து தீராத பலாய் பிடித்து ஆமா அவன் பாயோட பத்தி பற்றி இருந்த இருப்புல சுபகானல்லா புண்களும் புழுகளும் சொரிந்து சொரிந்து அவன் அல்லற் பட்டு பார்த்தவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையில அவனுக்கு நீ பலாய கொடுக்கணும் கொடுப்பாய் அந்த அம்மா துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவாவை எல்லாம் அப்படியே கபூல் ஆகி செய்து விட்டார். அந்த கழு அதாவது காலிதுக்கு அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட ஒரு பெரும் வியாதியை கொடுத்து விட்டார். இரண்டாவதாக அந்த அம்மா துவா செய்தார்கள், ஆண்டவேனே
படுகுழியை விட்டு மீட்டி என்னை பிள்ளையாக பாதுகாத்து வந்த இடத்துல இன்னும் வேலைக்கார அடிமை அரபியாருடைய அருமை கண்மணியான குழந்தையை கொலை செய்து விட்டு என் மீது பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினானே இந்த சண்டாள பாவி பாவி குலாம், அவனுக்கு எப்பேற்கொற்ற ஒரு பலாயை கொடுக்க வேண்டுமே. ஆனா தீராத வயத்த வலி பிரிக்கவும் வேணும், அவன் தெருவா கிடந்து கபூலாக்கி கொடு கேட்டாங்க. அது போல எல்லாம் கபூலாக்கிட்டான். அவன் என்னைக்கு வயத்த வலின்னு சொன்னானோ அந்த வயத்த வலி குறும வயத்த வலியா மாறி தீராத வயத்த வலியா பெரிய சுவாரூபங்கிற தேக்கு சாப்பான போல அவனுடைய வயிறு வீங்கி வீங்கி ரோட்ல கிடந்து அப்படியே உருளுதான் உருளுகின்றான். இப்படி பலாய அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விட்டான். மூன்றாவதாக துவா செய்கிறார்கள், ஆண்டவனே உயிர் காப்பாற்றிய தாயன்றும் பாராதபடி இந்த கப்பக்காரனுக்கு 600 கிழஞ்சி பொண்ணு வித்தானே கழுவடி கண்ட முழுமடையன் அந்த சண்டாள பாவி 4 முழம் மனுஷனும் 1 முழமா கூனி குறாவி குருவி அவனுக்கு வடக்க ஒரு கையை வடக்கு ஒரு காலும் அரைக்கிற அமி போல குழகி போல உச்சியில கண்ணும் அவன் இப்ப இருக்கிட்ட நொண்டி சப்பானியா சப்பானியா கிடக்க முடியா கிருவி செய்வாயாக என்று துவா செஞ்சான். அது போல அல்லாஹ் அவனுக்கும் அப்பேற்கொற்ற 4வதாக துவா செய்கிறார்கள், ஆண்டவனே இதனால் இதுவரைக்கும் என்னை எப்படி பாதுகாத்தாயோ அது போல இப்போ இந்த நேரத்துல கடலிலே கப்பலிலே கப்பித்தானுடைய கையை விட்டு என்னை காப்பாற்றி கிருப செய்வாயாக என்று உள்ளமெல்லாம் படி உடையோனிடம் வேண்டிடுவார். உள்ளமெல்லாம் உருகும்படி உடையோன வேண்டிடுவார். பட்டினியார் விசுவத்தம்மாதி படைத்தொனி வேண்டிடுவார். பட்டினியார் அந்த துவாமி அல்லாஹ் அப்படியே கபூலாக்கி விட்டான். நடுக்கடலிலே கப்பல் போய் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் ஆகாச புயல் காற்று அடி தீருமா அந்த கப்பல் அதி சுழந்திடுமா திரை மீதிலே புயலும் இருளும் காற்றும் கடல் கொண்டளித்து பயங்கரமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்த புயல் லேசி குண்ட அந்த கப்பல் தான் அப்படி சுற்றி அப்படி ரெண்டா தாமுன்னு வெடிச்சு விட்டு வெடித்து விட்டு இருந்த ஜனம் சரக்கு கப்பித்தான் விசுவத்தம்மா நீங்களா எல்லாரும் பெருமையே கடலில மாண்டு விட்டார் மாண்டு விட்டார். மீண்டும் கப்பல் புரிந்து கொண்டது விசுவத்தம்மாவை சுமந்து கொண்டு கப்பல் ஓடுவான். அல்லாவுடைய குதிரத்து அவன் நினைத்தால் நினைத்தவர்களை அழிக்கக்கூடியவன் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன் ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்கக்கூடியவன். அந்த நிலையில் அல்லாஹுத்தால ஆண்டவன் விசுவத்தம்மாவை பாதுகாத்து கப்பல் ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவத்தம்மா பார்த்தாங்க யாரெல்லாம் எல்லாரும் கடல்ல மாண்டு போனாங்க நம்ம ஒரு உயிரை மீட்டு அல்லாஹு மீண்டி விட்டுட்டானே ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறானே இன்ன என்ன காரணத்துக்கோ கஷ்டத்துக்கோ இன்பு என்று அந்த அம்மா மனதிலே வேதனைப்பட்டு அந்த கப்பலை பார்க்கும் போது ஒரு பெட்டி மட்டும் மிச்சம் இருக்கிறது போட்டிருக்கிறது. அந்த பெட்டியை தானே ஓடி சென்று திறந்து பார்க்கும் போது அந்த பெட்டிக்குள்ள ஆண்கள் அரசர்கள் அணியக்கூடிய உடுப்பு இருக்கிறது. அந்த அம்மா பார்த்தாங்க நம்முடைய கணவரை காணும் வரைக்கும் நாம இந்த பெண்ணுடைய நிலையில இருந்தால் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு பெரிய ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கணவரை காணும் வரைந்து நம்ம ஆணாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று உடனே அந்த ஆண்களுடைய உடுப்புகளை எல்லாம் எடுத்து உடுத்தி அந்த விசுவத்தம் எல்லா இடத்துல துவா செய்து கொண்டார்கள். ஆண்டவனே ஆண்டவனே என்னுடைய கணவரை காணும் வரைந்திரமும் என்னுடைய முகத்தை பார்க்கின்றவர்கள்
அவர்களுக்கு ஆணுடைய ஆணுடைய சீபத்தாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மா வேண்டிக் கொண்டார்கள். அதுபோல அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். கப்பல் முஸ்தபு தீவுடைய கரையை ஒதுங்கியது. உடனே விசுவத்தம்மா கதாவது கப்பல் இருந்து வெள்ளை காட்டி இன்னும் தோணியின் மூலமாக அவர்களை பாதுகாக்கப்பட்டு கரையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதாம். விசுவத்து நாயகி தன்னை பாதுகாத்து இந்த முறையில் ரட்சித்த அந்த இறைவனுக்காக வேண்டி அந்த முஸ்தபு தீவு கடற்கரையில் இருந்து ஆண்டவனை வணங்கி இருக்க வேண்டார். வல்லவன் கிருபையினால் வணங்கி அப்படி இருக்கும் பொழுது அந்த முஸ்தபு தீவு என்று சொல்லக்கூடிய தீவை ஆண்டு கொண்டு வந்த அரசன் அவர்கள் காலமாகிவிட்டார். ஆனால் அந்த அரசருக்கு இரண்டு மனைவிகள், இரண்டு மனைவிகளில் இரண்டு மக்கள்கள். அதுல மூத்தசாரத்தினுடைய மகன் சொல்லுகின்றார், அரசருடைய பட்டம் எனக்குத்தான் சேர வேண்டும். இளையவர் சொல்லுகின்றார், அது எனக்குத்தான் சேர வேண்டும் என்று ரெண்டு பேருக்குள்ள தர்க்கம் ஏற்பட்டு அந்த நாட்டில் என்ன அரசாங்கம் இல்லாதபடி, நீதி இல்லாதபடி, நேர்மை இல்லாதபடி, மழை பெய்யாதபடி, பஞ்சமும் பசியும் பட்டினியும் நோய்களும் இந்த விதமான வறுமையிலே அந்த நாடு பீடிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்ட நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திரியிடத்திலே முறையிடுகின்றார், நாட்டிலே மழை பெய்ய வேண்டும், அதாவது நல்ல முறையில் சுபீட்சமாக வேண்டும் என்று சொன்னா நாட்டிலே அரசாங்கம் நீ நிலைக்க வேண்டும், அரசு இருக்க வேண்டும். அப்பந்தான் நீதி ஏற்படும், நேர்மை ஏற்படும், நல்ல விதமான செழிப்பு ஏற்படும். ஆகவே நம்மளுடைய நாட்டுக்கு அரசு தேவை, நல்ல நீதி அரசு தேவை என்று சொன்னார்கள். ஆகவே அந்த மந்திரியினுடைய ஆலோசனைப்படி ஒரு யோசனை செய்திருந்தார்கள். நம்முடைய பட்டத்து யானையை கொண்டு வர செய்து எல்லாரையும் நல்ல விதமாக நிக்க செய்து அரசு குமார்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுடைய யானையினுடைய கையில ஒரு மாலை மாலையை கொடுக்கணும் கொடுக்கணும். அந்த மாலையை யார் களத்துல போடுதோ போடுதோ அவங்கதான் இந்நாட்டு மன்னர் அரசர் என்று சொல்லி அதன்படியே யானையை கொண்டு வந்து பட்டத்து யானையை கொண்டு வந்து மாலையும் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் விளம்பரப்படுத்தி அரசர் மக்களையும் அழகான முறையில ஜோடித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும்போது யானையாக கூடியது எல்லாரையும் பார்த்து விட்டு யானை எங்கு செல்லுகின்றதே ஆனால் கடற்கரை மார்க்கமாக ஓடோடி வந்திடுமா, கடற்கரை மார்க்கமாக ஓடோடி வந்திடும் நாயகியார்
அணிந்து கொண்டிருக்கின்றார்களே ஆணுடைய உடையில, அரசருடைய உடையில அங்கே சென்றது அந்த பட்டத்து யானை. சென்றதும் அதனுடைய மாலையை தானே கழுத்திலே போட்டு அதனுடைய துதிக்கையினால் தூக்கி தன்னுடைய மத்தகத்தின் மீது வைத்துக் கொண்டு நாட்டை பார்க்க திரும்பியது. திரும்பிய உடனே கூட்டமாக பின்னால வந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் யானையின் மீது இருக்கின்ற இளவரசரை பார்த்து மக்கள் மன மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே ஆனா, நாட்டுக்கு அத்த ராஜா ரொம்ப நாகரீகமான ராஜா. நம்முடைய பட்டத்துக்கு பொருத்தமான இளவரசர் என்று மக்கள் போற்றினார்கள், வாழ்த்தினார்கள். இந்த முறையில் அவர்களை கொண்டு வந்து இறக்கி அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே கொண்டு போய் அமர செய்து செங்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த நீதியை தங்களுடைய கையில கொடுத்ததும் விசுவத்து நாயகி நினைக்கின்றார்கள், ஆண்டவனே இது உன்னுடைய சோதனை தான் என்று விசுவத்து நாயகி அரியாசனத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்தார்கள். இருக்கின்றார்கள். அமர்ந்தவுடனே நீதி நிலைத்து விட்டது, நேர்மை ஏற்பட்டு விட்டது, நாட்டிலே மழை பெய்து விட்டது. இது எங்கு பார்த்தாலும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் என்ன தண்ணீர்களும் நல்ல விதமாவுடைய விவசாயங்களும் மாசூல்களும் தானே விளைந்து அந்த நாட்டிலே பஞ்சம் பசி பட்டினி என்ற வறுமை எல்லாம் நீங்கி மக்கள் ரொம்ப சுபீட்சமாக ரொம்ப செழிப்புற்ற நாடாக இருக்கிறது. இந்த நிலையிலே அந்த முஸ்தபு தீவு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அல்லாஹ் நாடுவானையானால் நாடியவர்களை உயர்த்தி ஆக்கி வைப்பார், நாடியவர்களை தாழ்த்தி ஆக்கி வைப்பார். அதுபோல இந்த விஸ்வத்து நாயகியுடைய ஒரு வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் விட்டு நீக்கி அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே ஆக்கி வைத்திருக்கின்றார் அரசராக. இந்த முறையில விஸ்வத்து நாயகி அரசர் இனிமேல இந்த முறையில் அரசராக இருந்த அந்த நாட்டிலே பரிபாலம் செய்து வரக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திரி அழைத்து சொல்லுகின்றார். மந்திரி அவர்களே, அதாவது நம்முடைய நாட்டுக்கு பொருத்தமான ராஜா கிடைத்து விட்டார், ஆனாலும் சிம்மாசனத்தில் அரசர் மட்டும் அமர்ந்திருப்பது சிம்மாசனங்களாக தெரியல, அழகா தெரியல. அந்த ராஜாவுக்கு பக்கத்துல ராணியும் இருக்கு, ராணியும் இருக்கணும். ஆகையினால் நம்முடைய அரசருக்கு கல்யாணம் முடிக்க வேணும், கண்ணாசை பார்க்க வேணும், கல்யாணம் முடிக்க வேணும், கண்ணாசை ராஜாவுக்கு சொல்ல ராஜா பார்க்கின்றார். ஆண்டவரே, இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்களா, நான் எந்த பொண்ண கல்யாணம் முடிக்கணும் என்ன செய்யலாம் என்று அந்த விசுவத்து நாச்சியார் பார்க்கின்றார்கள். ஆனாலும் நம்முடைய கணவரை காணுவரைந்தரும் நம்முடைய வேஷத்தை தலைக்க கூடாது என்று சொல்லுகின்றார் மந்திரி அவர்களே. உங்களுடைய விருப்பப்படி நான் கல்யாணம் செய்து கொள்கின்றேன், ஆனால் ஒன்று என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் கல்யாணம் முடிப்பேன் என்று சொல்லி அது போலவே அவங்களுடைய விருப்பப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை தன்னுடைய கணவருடைய பேரை வைத்து கல்யாணம் முடித்து கொண்டார்கள். கல்யாணம் முடித்து கொண்டு அந்த பெண்ணிடத்தில் எல்லா உற்ற விவரங்களும் சொல்லுகின்றார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இந்த செய்தி நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும், ஆனால் நீங்க அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்னுடைய கணவருக்கு நான் உங்களை மனைவி ஆக்கி வைக்கின்றேன், அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மாள் சொன்னார்கள். அதன்
நல்லபடியே நடத்தி வரும்போது ஆனாலும் இனிமே இந்த பொறுப்புல இருக்கக்கூடாது, கலவரம் பார்க்க முடியாது என்று உடனே மந்திரி அழைத்து சொல்லுகின்ற, எனக்கு தனியாக ஒரு இபாதத்து ஆனா ஒன்று கட்டியாக வேண்டும், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று கட்ட வேண்டும் என்று அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாங்க. அதன்படியே பெரிய ஒரு ஆஸ்பத்திரியும் அந்த அம்மா தனியாக இருந்து வணங்குவதற்கு ஒன்று கேட்டி முடித்து, அதற்கு அப்புறமாக தன்னுடைய பொறுப்பை அரசகுமாரன் மூத்தவனுக்கு பட்டத்தை சூட்டி அந்த நாட்டுக்கு ராஜாவாக வைத்துவிட்டு எஸ்வத்து நாயகி டாக்டராகவும் கல்யாணம் முடிச்ச அந்த புது பெண்ணை கம்மோண்டராகவும் அந்த ஆஸ்பத்திரியிலே வந்து இருந்து நோயாளிகளை கவனிக்கின்றார்கள். நோயாளிகள் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் என்னென்ன நோய்கள் உண்டுமோ அந்த நோயாளிகளுக்கெல்லாம் காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் நோய்களை குணப்படுத்துகின்றார்கள், சுஸ்தப்படுத்துகின்றார்கள். இது போலவே அந்த நாட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தன்னுடைய நோய்களையும் பிணிகளையும் தீர்த்து கொண்டு ரொம்ப நல்ல முறையில அவங்களுடைய பேரும் அவங்களுடைய புகழும் உயர்ந்து கொண்டே போகின்ற இந்த நிலையில டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வத்தம்மா, அதாவது விளம்பரப்படுத்தக்கூடியவர்களை அழைத்து சொன்னார்கள், பக்கத்து நாடுகளுக்கும் விளம்பரப்படுத்திட்டு நாட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு, ஆகையினால பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கணும். ஆகையினால சித்தூர் நாடு, அதன் நாடு, இது போல் உள்ள பக்கத்து நாடுகளுக்கும் சென்று விளம்பரப்படுத்திட்டு வாங்க என்று உத்தரவு கொடுத்தாங்க. அது போலவே விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். விஸ்வத்து நாச்சியார் டாக்டராக இருந்து பணிபுரிந்து வருகின்றார்கள். அவங்க இங்க இப்படி இருக்க 12 வருடங்கள் ஆகிவிட்டது. ஹபீபு தன்னுடைய மனைவி விட்டு பிரிந்து இஸ்கந்தியா நாட்டுக்கு சென்று அவங்களுடைய பணியை செய்து முடித்து வர 12 வருஷங்கள் ஆகிவிட்டது. 12 வருடங்களாக இஸ்கந்திரியா நாட்டில் இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு மார்க்கத்தை நல்ல முறையிலே போதித்து முடித்து கொடுத்துவிட்டு 12 வருஷத்துக்கு பின்பதாக பயணப்படுகின்றார் தன்னுடைய நாட்டுக்கு. ஆகவே அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பிரியா விடை கொடுத்து ஹபீபை சந்தோஷமான முறையிலே அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கப்பட்ட ஹபீப் கப்பலிலே பயணமாகி மிசர் நாட்டை வந்து அடைகின்றார்கள். அப்படி மிசர் நாட்டை வந்து அடையக்கூடிய நேரத்தில் ஹபீபுடைய மனதிலே என்ன எண்ணுகின்றார்களே, ஆனால் நம்முடைய மனைவியை காணணும், தம்பியை காணணும், சொந்தக்காரர்கள் உற்றார் உறவினர்களை பார்க்கணும் என்ற பிரியத்தோடு கடலிலே அலை எப்படி எழுகின்றதோ அதுபோல் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணம் அலை மோதுகின்றது. இந்த தன்மையிலே மிசரிலே வந்து இறங்குகின்றார். தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார். வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்ட காட்சி அவருடைய கல்வையே உருக்கிவிட்டது. அவர் வந்து பார்க்கும்போது வீடு வீடாக இல்லை, வீடு காடு போல காட்சி அளிக்கின்றது. உடனே வீட்டுக்குள் வந்து நின்று கொண்டு விசுவத்தே விசுவத்தே என்று வேகமாக அழைத்திடுவார். விசுவத்தே விசுவத்தே என்று வேகமாக அழைத்திடுவார். மனைவி இருந்தா தானே பதில் வரும், மனைவி இல்லை. இல்லை, இந்த நிலையில ஹபீப் எண்ணுகின்றார், ஆண்டவனே என்ன ஆசுபத்திரி இல்லையே, நம்முடைய மனைவி எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள், நம்முடைய கூட பிறந்த தம்பி எங்க போனார் தெரியலையே என்று சத்தமிட்டு அழைக்கும் போது இந்த சத்தம் காலிதுடைய காலுக்கு கேட்டது. கேட்டது நினைக்கின்றான், நம்முடைய அண்ணன் வந்து விட்டார், நம்முடைய தமையன் வந்து விட்டார் என்று சத்தம் கொடுக்கின்றார். அதே நேரத்தில் ஹபீபும் காலிது இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார்கள். வந்து அவன் இருக்க வேண்டிய ரூம்பை தானே வந்து கதவை திறந்ததும் அங்க இருக்க வேண்டிய ரூம்புக்குள்ள இருந்து வரக்கூடிய வண்டுகளும் எறும்புகளும் ஈகளும் இவ்வளவு தான் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அதோட சேர்த்து மனமும் குணமும் வருது.
இதை பார்த்தார் ஹபீப், ஆண்டவனே இது என்ன ஒரு பெரிய துரு வாடையாக இருக்கிறது என்று உள்ளர சென்று பார்க்கும் போது ஹாலிதுடைய திரீகங்கள் எல்லாம் புண்ணாக புழுவாக சொரிந்து அவன் பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக அருவறுக்கத்தக்க நிலையில் இருக்கின்றான். இதை கண்டதும் ஹாலிது தமையனை கண்டதும் சொல்லுகின்றார், அண்ணனே என் கூட பிறந்தவனே என்ன இருந்தாலும் வந்ததும் வராததுமா உன்னுடைய மனைவியைத்தானே நீ கூப்பிட்டுக்கிட்டு நிக்க உன் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான்ங்கறத பத்தி மறந்துட்டியே என்று சொல்லும் போது அதே நேரத்துல அந்த ஹபீப் கேட்கின்றார், அருமை தம்பியே என்னுடைய மனைவி எங்க எங்கே போனார்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்கின்றார்கள். அப்ப அந்த ஹாலிது சொல்லுகின்றார், அண்ணன் அந்த அநியாயத்தை ஏன் கேட்க அந்த அநியாயத்தை பத்தி பேசாத என்ன நடந்தது என்று கேட்கின்றார். சொல்லுகின்றான் அந்த ஹாலிது, அண்ணன் நீங்க போனதுக்கு பின்னால 6 மாசம் நல்லபடியா அவனுடைய மனைவி இருந்தார், அதற்கு பின்னால அவளுடைய மனம் மாறி மாறி அவளுடைய நடை மாறி அவளுடைய உடை மாறி மாறி அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில நடையிலே அறமான பாதையில ஈடுபாடுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இது தெரிந்த இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய மனைவி பள்ளிவாசல்ல கொண்டு போய் நிறுத்தி கள்ளி என்று அவர்களை படுகொலைக்கு ஆளாக்கி உன்னுடைய மனைவியை கல்லால் அடித்து கொண்டு போட்டார்கள் என்று சொன்ன உடனே இதை கேட்டதும் அந்த ஹபீபுடைய மனங்கள் எல்லாம் அப்படியே திடுக்கிட்டு அவருடைய மனதில் நினைக்கின்றார், லாபீர் ஆலிமுடைய மகள் இப்படி நடந்திருப்பார்களா, ஒரு காலமும் இது நடந்திருக்கார்கள், ஏதோ சதி நடந்திருக்கிறது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார், அருமை தம்பியே என்னுடைய மனைவி விசுவத்துக்கு தான் அந்த கதி, உனக்கு ஏண்டா இந்த கேதி, இந்த கேதி தங்க கம்பி என்று சொல்லும் போது அந்த ஹாலிது சொல்லுகின்றான், உன்னுடைய மனைவி இல்லாத இடத்துல நான் தனியாக இருந்து ஆக்கி போங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தேன், அதாவது விறகு அடுப்புல வைத்து அதாவது சமையல் செய்வதற்காக வேண்டி இருக்கும் போது அந்த விறகுல இருந்து ஒரு வண்டு என் மேல வந்து அப்படியே வந்து ஒட்டுச்சு அவ்வளவுதான், அதுல இருந்து ஏற்பட்டது அதுல பிடிச்ச நோய் தான் அண்ணன், இந்த நிலையில என்னுடைய திரகத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று அந்த ஹாலிது சொல்லுகின்றான். இதை கேட்ட உடனே என்ன இருந்தாலும் கூட பிறந்த சகோதர தம்பி அல்லவா, அந்த பந்த பாசம் அவன் மனசில் தான் இல்ல, இந்த ஹபீப் பாருங்க இந்த முறையில தன்னுடைய கூட பிறந்த பாசத்துல அவர் நினைக்கின்றார், என்ன இருந்தாலும் மனைவி இல்லைன்னா ஒரு மனைவியை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், கூட பிறந்த தம்பி கிடைக்குமா என்று தன்னுடன் பிறவா தம்பி தன்னை பெறா தந்ததாயா என்று சொல்வது போல தன்னுடைய கூட பிறந்த தம்பி என்ற முறையில தம்பிக்கு நாம நல்ல முறையில அவனுக்கு நோயை எப்படியாவது குணப்படுத்தணும் என்று சொல்லி வைத்தியம் செய்தார். வைத்தியம் செய்து பார்க்கின்றார் அவனுடைய நோய் குணமாவதற்கு, அவனுக்கு வைத்தியமாக அவனுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இந்த நிலையிலே ஹபீப் அவர்கள் அதாவது வெளியே சென்று வீட்டுக்கு வரும்போது வீதியில விளம்பரப்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் யாரு, முஸ்தபுத்தீவில் இருந்து சொல்லுகின்றார்கள், முஸ்தபுத்தீவில புதிதாக ஒரு டாக்டர் இருக்கின்றார், தீராத நோய்களை தீர்த்து வைக்கின்றார், மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார், அதாவது காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் பார்க்கின்றார் என்று சொன்ன உடனே ஹபீப் பார்த்தார், அப்படியான நிச்சயமா நம்ம தம்பி அங்க கொண்டுகிட்டு போய் எப்படியும் கொண்டுகிட்டு போய் நோயை குணப்படுத்தி வரணும் என்ற ஆவலோடு அதற்கு வேண்டிய பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஒரு வண்டியை தானே கொண்டு வந்து என்ன தம்பி ஹாலிது வண்டியில தூக்கி வைத்து வேண்டுமான காசு பணங்களையும் எடுத்துக்கொண்டு முஸ்தபுத்தீவுக்காக தானே வண்டியை ஓட்டிக்கொண்டு மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அதனந்த நாட்டு வழி வருகின்றார்கள். அழகி போரிந்தியதோ வாடிவாரா
ஹபீப் அவர்கள் மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அதன் நாட்டு வழியாக, அதுலேயும் குறிப்பாக அரபியார் வீட்டு வழியாக வழியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு வருகிறார். அப்படி வரும்போது இந்த அரபியார் வீட்டு வேலைக்காரன் சுபஹானல்லாஹ் பயத்தவலி பிடிச்சவன், பயத்தவலி பிடிச்சவன தெருவுல கிடந்து ரோட்ல போட்டு உருளுதான் சுபஹானல்லாஹ் பயத்தவலியோட. ஆமா, இந்த அரபியார் தலைமாட்டில் நின்று கொண்டு அட பாவி, உனக்கு பேர் கொட்டு ஒரு பலாயா பிடிக்கணும், இந்த நோய் உனக்கு எப்படிடா வந்துச்சு சண்டாளா என்று அரபியார் ரொம்ப கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார். வண்டியும் வந்து கொண்டிருக்கிறது, வண்டியும் வந்து கொண்டிருக்கிறது. ஹபீபை கண்ட உடனே அரபியார் சலாம் சொல்லி, அருமை நண்பரே, நண்பரே ஹபீபே, நீண்ட நாளா காணாம, எங்க பயணம், என்ன காரணம், வண்டியில என்ன வியாபாரம், வியாபாரம் செய்தியா என்ன கேட்டான். ஆமா, நல்ல மனமா இருக்க வண்டிக்குள்ள. அப்ப ஹபீப் சொல்லுகின்றார், ஆமா, அதாவது நண்பரே அரபியார் அவர்களே, வண்டியில வேற வியாபாரங்கள்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் செய்யல, அதாவது என் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் ஹாலிது, ஹாலிது பெரிய நோயால, ஆமா, பெருநோய் பிடித்து பெரிய கஷ்டப்பட்டு கிடக்கா, கஷ்டப்பட்டு கிடக்கா. முஸ்தபு தீவுல புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்கிறாராம், ஆமா, தீராத நோய்களை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கப்படுகின்றதா, ஆமா, காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் பாக்குறாரா என்று சொல்லி நான் அங்க கொண்டுகிட்டு போறேன், கொண்டுட்டு போறேன், நோயை குணப்படுத்த. ஆமா, உடனே அரபியார பார்த்தார், நல்ல நேரத்துல வந்தீங்க பாபா. ஆமா, அல்ல உங்களை கொண்டாந்து விட்டுட்டான், விட்டுட்டான், நடக்காம பாருங்க, எப்படி தண்டி ஆலையும் பாருங்க, ஒரே வயிற்று வலி துடிக்கும். ஆகையினால ஒரு உபகாரம் செய்யுங்க, இவனின் தீக்கி அந்த வண்டிக்குள்ள போடுங்க, நானும் வாரேன், உங்களுக்கு துணையாச்சு, நம்ம ரெண்டு பேருமா போமுன்னா. உடனே ஹபீப் பார்த்தார், அப்படியா, பரவாயில்ல, தூக்கி போடுங்க, அவனையும் தூக்கி, ஆமா, வண்டிக்குள்ள தூக்கி போட்டா, வண்டிக்குள்ள போட்டு அரபியாரை மலைத்து கொண்டு அதை விட்டு பயணப்பட்டு அரபியா ஹபீப் அவர்கள் தானே வண்டியை ஓட்டி கொண்டு எந்த நாட்டு வழியாக வருகின்றார்களே, ஆனா சித்தூர் என்ற நாட்டு வழி வண்டி மாறுக, நாட்டு வழி வண்டி மாறுக, அந்த முச்சந்தி பாத வழி வருகும் போதி, சித்தூர் நாடு, சித்தூர் நாடுன்னு சொன்ன விசுவத்தம் 500 ரூபாயை கொடுத்து கழுவடி கண்ட முழுமடை என காப்பாத்தினாங்களே, அதான் சித்தூர், சித்தூர், அதே வீதி வழியாக அந்த முச்சந்தி பாத வழியாக வண்டி வருகிறது. எந்த முச்சந்தியிலிருந்து கிளவி முன்பதாக அழுது கொண்டிருந்தாலோ அதே முச்சந்தியில அந்த மகனை குணாந்தி, ஆமா, சுபஹானல்லாஹ், ஒரு கூடையோட, ஒரு கூடையில குணாந்து மகனை தூக்கி வச்சு இறக்கி வச்சு ரோட்ல வச்சு அழுதுகிட்டு இருக்க, அழுதுகிட்டு இருக்க, போறவங்க வாரவங்கள்ட்ட அதாவது தர்மம் வாங்கி கொண்டு அந்த பெரியம்மா அந்த முச்சந்தியில் இருக்கிறார்கள். அதே வீதி வழியாக அந்த ரோட்டு வழியாக வந்த வண்டியை கண்ட அந்த கிளவி அம்மா ஓடி வந்து வண்டியைத்தான வழிமறித்து வருகின்ற கனவான்களை சீமான்களை, சீமான்களை, அதோ பாருங்க என்னுடைய மகன் கூடையில இருக்கீங்களா, நொண்டி சப்பானி, ஆமா, 5.5 முழத்துக்கு இருந்தவன், ஆமா, 1 முழத்துக்கு கூணி குறுகி அந்த நிலைக்கு கீழே கண்ணு முள்ளி இருக்கு பாருங்க, இருக்கு. ஆகையினால அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத்து செய்வா, ஏதாயிலும் கொடுங்க என்று கேட்ட உடனே இறக்கமுள்ள ஹபீப் அவங்களால ஏண்ட ஒரு ஹதியாவை கொடுத்தாங்க, கொடுத்த உடனே கிளை விட வேணாமோ சொல்லுகின்ற சீமானே, சீமானே, வண்டிக்குள்ள ஒரே மனமா இருக்க, ரொம்ப பசியோட இருக்கா, ஆகையினால என்ன யாவும் கொஞ்சம் இருந்தா அவனுக்கு கொடுங்க வண்டியில இருக்கிறத என்று சொன்னாங்க. ஆமா, உடனே ஹபீப் சொல்லுகின்றார், வண்டி இல்ல, வியாபாரம் ஒண்ணு இல்லம்மா, ஆமா, ஆனா வண்டிக்குள்ள நோயாளிகள் இருக்காங்க, அவங்கள வந்து முஸ்தபு தீவுக்கு கொண்டுகிட்டு போறேன், அங்க ஒரு புதுசா இருக்கின்றாராம், நோய்களை குணப்படுத்துகின்றாராம், அதுக்காக வேண்டி கொண்டுகிட்டு போறோம் என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா சொன்னார்கள், ஆண்டவன் உங்களுக்கு ரஹமத்தி செய்வான், அதோ பாருங்க, ஆமா, மகன பாத்தீங்களா, கூடையில வச்சிருக்கேன், சுபஹானல்லாஹ், ஆகையினால ஒரு உபகாரம் செய்யுங்க, அவனையும் தூக்கி இந்த வண்டிக்குள்ள போடுங்க, என்னையும் உங்களோட வண்டியில ஏற்றி ஏற்றி அந்த நாட்டுல கொண்டு சேர்த்துருங்க, சேர்த்துருங்க, அப்படி இல்ல ஒரு காலமும் மகன அவன் மேல வண்டியை விட்டு நசுக்கிட்டு போங்க, அது என்ன பிடிச்ச முசுவட்டி இதோட கழியட்டும் என்று பெரியம்மா ரொம்ப வருந்துகின்றார்கள். இதை கண்ட ஹபீப் இதுவும் அல்லாஹ்வுடைய வேலைதான் சொல்லி அவனையும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டு பெரியம்மாவை அழைத்து கொண்டு கப்பத்திரமத்துக்கு வந்து கப்பல் டிக்கெட்டையும் எடுத்து நோயாளிகள் 3 பேரும் மற்றுள்ள 3 பேர்களும் ஆக 6 பேருமா வந்து இறங்கினார்கள் முஸ்தகபு தீவாதிலே, ஹபீப் அவர்கள் ஹபீப் அவர்கள்
மற்றவர்களுமாக அந்த முஸ்தபு தீவு கடற்கரையில வந்து இறங்கியதும் ஆனா அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, அது வரைக்கும் நாம எப்படி அழைச்சுக்கிட்டு போறது நோயாளியிலோ என்று ஹபீப் என்ன செஞ்சாரு, கூட பிறந்த தம்பி இல்லையா, உடனே தூக்கி அவரு நடந்துட்டார். வயதொலிக்காரன் அரபிய அரசுக்கு தோல்ல வச்சார், பெரியம்மா பார்த்தாங்க, அட எம்மாவனே உன்னை எப்படி தூக்கிட்டு போறது, உன்னை எப்படி இருக்கேடா, உன்னை நான் எப்படி தூக்கி வைக்கிறது என்று சொல்லும் போது தலைமை மோஞ்சன அம்மா அம்மா ஒன்னும் கவலைப்படாத, நீ தூக்காத, நீ முன்னால போ, நான் பின்னால வாரம் பாருல்லா என்று அந்த கிளவி மக அம்மாளுக்கு பின்னால சுபகல்ல தவளைகள் பாஞ்சது போனது போல பாஞ்சு 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 போறான் போறான். இந்த நிலையில் ஆக மொத்தம் ஆறு பேருமாக ஆஸ்பத்திரி முன்பதாக தானே வந்து நின்றதும் ஆஸ்பத்திரிக்கு முன்னால பெரிய ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கு, எழுதி போட்டிருக்கிறது என்ன எழுதி போட்டிருக்கிறது, வரக்கூடிய நோயாளிகள் யாராக இருந்தாலும் சரி பொய் சொன்னா மறந்து இல்ல மறந்து இல்ல மெய் சொன்னா தான் மறந்து, அதே நேரத்தில் பொய் சொன்னால் என்னுடைய மருந்து அவங்களுக்கு வேலை செய்யும், பொய் சொன்னால் அவங்களுக்கு குணத்தை கொடுக்காது, மெய் சொன்னா தான் என்னுடைய மருந்து அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்கும். ஆகையினால உண்மை சொன்னால் மருந்து, பொய் சொன்னால் மருந்து இல்ல, அதாவது மெய் சொன்னால் நோய் சுத்தம், பொய் சொன்னால் நோய் முத்தும் முத்தும் என்று எழுதியிருக்கிறது. சுபஹானல்லாஹ். இதே ஹபீபு வாசித்து காட்டினார், வாசித்து காட்டிய உடனே ஹாலிது கேட்கல, என்ன இன்னொருக்கா வாசிங்க, இன்னொருக்கா வாசிங்க என்று சொன்னதும் அதே போல வாசித்து காட்டினார். காட்டியதை ஹாலிது சொல்லுகின்றான், அண்ணன் அண்ணன் நோய் குணமா போச்சு, போட்ட பார்த்த உடனே நோய் குணமா போச்சு, வா வீட்டுக்கு போவோம், ஊருக்கு போயிருவோம் என்று சொல்லும் போது ஹபீப் சொல்லுகின்றார், தம்பி வந்ததே வந்துட்டோம், உனக்கு நோய போறான் முழுவதும் குணமாக்கித்தான் ஊருக்கு போனோம் என்று சொல்லி உடனே ஹபீபாக கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த முறையில டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வத்தம்மா அவர்களுக்கு அதாவது நோயாளிகள் வந்திருப்பதாக அவங்களுக்கு சொன்னதும் அவர்கள் விரைந்து வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவர் தன்னை பாதுகாத்த அரபி கிளவியம்மா தனக்கு துரோகம் செய்த அந்த கழுவடி கண்ட முழு மடையன் மூணு பேர் நிற்கின்றார்கள். தன்னுடைய கணவரை கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டு ஆண்டவனை புகழ்ந்திடுவார், பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்பதாக என்னை விட்டு பிரிந்து சென்ற என்னுடைய கணவரை அவர்களுடைய தீதாரை பார்ப்பதற்காக என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைத்திருந்தாயே, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக என்று ஆனந்த கண்ணீர் விட்டு ஆண்டவனை புகழ்ந்து வந்தவர்களை வரவேற்றார்கள். வரவேற்று மூன்று பேர்களையும் உள்ளேதானே அழைத்து மூன்று நோயாளிகளையும் மூணு பெட்டில் ஒதுக்கி போட்டிருக்கு. ஒன்னாவது வார்டில் அதாவது ஒன்னாவது வார்டில் ஹாலிது, இரண்டாவது வயிற்றுவலிக்காரன், மூணாவது அறுவடி கண்ட முழுமடைய, ஆக மூணு பேரும். இந்த முறையில வந்தவர்களை வரவேற்று இருக்க செய்து அப்பொழுது டாக்டர் ஆகிய விஸ்வத்தம்மா அவர்கள் ஹபீபை பார்க்கின்றார். ஹபீபு டாக்டரை பார்க்கின்றார். டாக்டருடைய முகத்தை பார்த்ததும் ஹபீபாக கூடிய கண்ணில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது, பார்த்து பார்த்து அழுகின்றார். அதே நேரத்தில் டாக்டர் கேட்கின்றார், வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே பெரியோர்களே என்னை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றீர்களே, என்ன காரணம், ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், டாக்டரே உங்களை பார்த்ததும் என்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்துவிட்டது, உங்களுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டாம், அதுபோல நீங்கள் இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் டாக்டர், நீங்கள் ஆணாக இருக்கின்றீர்கள், பெண்ணாக இருந்தால் என்னுடைய மனைவி
சரிதான் என்று நான் நிச்சயமா சொல்லுவேன் சொல்லுவேன் என்று ஹபீப் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டதும் டாக்டராக இருக்க வேண்டிய விஸ்வசம்மாவுடைய உள்ளம் அப்படியே துடிக்கின்றது. ஆண்டவனே, நம் மீது எவ்வளவு பெரிய ஒரு பாசத்தை வைத்திருக்கின்றார், எவ்வளவு பெரிய மஹப்பத்தை வைத்திருக்கின்றார் என்று அந்த அம்மாளுடைய மனதை தேற்றிக் கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். பெரியவர்களே, இதற்காக வேண்டியா நீங்கள் அழுகின்றீர்கள்? அழுகாதீர்கள். என்ன காரணம்? இவர் யாரு? இவருக்கு ஏன் இந்த நோய் வந்தது? அதை சொல்லுங்க. வந்த காரியத்தை முதலிலே முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது ஹபீப் சொல்லுகின்றார், டாக்டரே, இவன் என் கூட பிறந்த தம்பி, அவனுக்கு ஏன் இந்த நோய் பிடித்தது, எதனால வந்தது என்பதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அது அவங்கிட்டே கேளுங்க கேளுங்க என்று சொல்லும் போது டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வத்தம்மா நோயாளியாகிய காலீதை பார்த்து கேட்கின்றார்கள், அப்பா, உனக்கு பிடித்திருக்கின்ற அந்த நோயை பார்க்கும் போது ஒரு பெண்ணால் ஒரு பெரிய சாபத்தால் ஏற்பட்ட நோயை போல தெரிகின்றது. என்ன காரணம்? உண்மையை சொல்லிடுவாய், உன் வினையை தீர்த்திடுவாய், உண்மையை சொல்லிடுவாய், உன் வினையை தீர்த்திடுவாய், மருந்தை நீ அருந்திடுவாய், உன் வினையை போக்கிடுவாய், மருந்தை சொல்லி உன்னுடைய வினையை போய்கொள் என்று சொன்ன உடனே என்ன காலிதாக கூடியவன் சொல்லுகின்றான், அருமை டாக்டர் அவர்களே, உண்மையை சொல்வதென்று சொன்னார், என்னுடைய அண்ணன் ஒரு காலமும் என்னை உயிரோடு வைக்க மாட்டார், ஆகையினால் உண்மையை சொல்ல நான் பயப்படுகிறேன் என்று சொன்னதும் அதே நேரத்தில் டாக்டர் சொல்லுகின்றார், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், இது என்னுடைய சொந்த இடம் என்று சொன்ன உடனே இங்கு யார் எதையும் செய்ய முடியாது என்றதும் உடனே ஹாலித் பார்க்கின்றார், இந்த நோயோடு கிடந்து அணு அணுவாக நம்முடைய உயிரை போய்க்கிக் கொள்வதை விட நம் உண்மையை சொல்லி உயிரை போய்க்கி விடுவோம் என்று உடனே அவன் துணிந்து உண்மையை சொல்லுகின்றான். நடந்த விவரத்தை இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கின்ற ஹபீபாக கூட ரொம்ப ஆத்திரமடைகின்றார், சண்டாள பாவி துரோகி, இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை செய்து விட்டாயே, டாக்டரை இவனுக்கு மருந்து கொடுக்காதீர்கள், இவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயை கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து திருந்த வேண்டும் என்று ஆத்திரமடைகின்றார். அதே நேரத்தில் டாக்டர் சொல்லுகின்றார், ஆத்திரமடையாதீர்கள், ஏதோ உங்களுடைய மனைவிக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், சபூசியுங்க என்று சொல்லி உடனே விஸ்வத்து நாயகி தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தொழுது துவா செய்து தானும் தன்னுடைய குற்றம் செய்தவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான், நானும் பொறுத்து கொண்டேன், ஆண்டவனே நீயும் மன்னித்து மனம் பொறுத்தவனுடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று துவாச்சி தண்ணி ஓதி கொடுத்தார்கள், தெளித்தார்கள், அவனுடைய நோய் குணமடைந்தது, சலாமத்து பெற்றது. இதை பார்த்த அத்தனை பேர்களும் பிரமித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தபடியாக இரண்டாவது நோயாளியாகிய அந்த வயத்து வலிக்காரனுடைய பக்கத்தில் வந்து பெரியாரை கேட்கின்றார்கள், பெரியார் அவர்கள் இவன் யார் என்று. பெரியார் சொல்லுகின்றார், என்னுடைய வீட்டு வேலைக்காரன் என்று. இவனுக்கு ஏன் நோய் பிடித்தது என்று கேட்கும் போது அது எனக்கு தெரியாது, அவனிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லும் போது கேட்கின்றார்கள். அந்த சண்டாள பாவியும் சொல்லுகின்றான், டாக்டர் அவர்களே, உண்மையை சொல்வதென்று சொன்னால் என்னுடைய எஜமா உயிரோடு வைக்க மாட்டார்கள், நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லும் போது சொல்லுகின்றார், பயப்படாத, உண்மையை சொல் என்று சொல்ல அதே நேரத்தில் அந்த வயத்து வலிக்காரன் சொல்லுகின்றான், டாக்டர் அவர்களே, எங்களுடைய ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வந்திருந்தது, அந்த பெண் மீது நான் ஆசை வைத்தேன், அடைய வேண்டும் என்று விரும்பினேன், அந்த அம்மாள் மறுத்தார்கள், அதற்காக வேண்டி அவர்களை வீட்டு விட்டு வெளியாக்க வேண்டும் என்று எங்களுடைய எஜமானுக்கு பிறந்த அழகான ஆண் குழந்தையை கழுத்தறுத்து அந்த பெண் மீது பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினேன். என்னைக்கு அந்த அம்மாள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்களோ அன்னைக்கு பிடித்தது இந்த நோய் என்று சொல்லும் பொழுது இதை கேட்டு அரபி யாரும் மாத்திரமடைந்தார்.
அடங்காத சினமடைந்தார். அதே நேரத்தில் இன்னும் டாக்டராக இருக்க வேண்டிய விசுவத்தம்மா சபூர் செய்யுங்கள், உங்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று அதுபோல அவனுக்கும் தண்ணியை ஓதி கொடுத்தார்கள், தெளித்தார்கள். அவன் நோய் குணமடைந்து சலாமத்து பெற்றார். மூன்றாவதாக இன்னும் அதாவது கிழவி அம்மாவுடைய மகன் கழுவடி கண்ட முழுமடைய அவனை பார்த்து கேட்கின்றார்கள், அம்மா இவன் யார் என்று. அப்ப சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகன் என்று. இவனுக்கு ஏன் இந்த நோய் பிடித்தது என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், அது விவரம் எனக்கு தெரியாது, ஏன் பிடித்தது எதற்காக பிடித்தது என்பதை பற்றி அவனிடத்திலே கேளுங்கள் என்று சொல்ல, அவன் யாருக்கு பயப்பட போகின்றான், உண்மையை சொல்லுகின்றான். நடந்த விவரத்தை சொல்லி முடித்ததும் அதே நேரத்தில் டாக்டர் ஆகி விசுவத்து நாச்சியார் அவர்களும் அதுபோல அவனுக்கு தண்ணியை ஓதி கொடுத்தார்கள், தெளித்தார்கள். அவனுடைய நோயும் குணமடைந்தது, சலாமத்து பெற்ற. அதே நேரத்தில் மூன்று பேர்களையும் பார்த்து சொன்னார்கள், யாரும் போகக்கூடாது, எல்லாரும் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டிருக்கின்ற ஹபீபுடைய முன்னாலே வந்து சொன்னார்கள், எல்லாரும் நோய் குணமடைந்ததை பற்றி சந்தோஷப்படுகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள், நீங்க மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க, அதை கேட்ட ஹபீபு சொல்லுகின்றார், டாக்டரே உங்களை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனம் என்னுடைய மனைவியினுடைய எண்ணத்தால் அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது கேட்கின்றார், உங்களுடைய மனைவி விட்டு பிரிந்து எவ்வளவு நாள் ஆகின்றது, 12 வருடங்கள் ஆகின்றது என்று சொல்லும் பொழுது அதை கேட்ட டாக்டர் சொல்லுகின்றார், உங்களுடைய மனைவின் மீது நீங்கள் இவ்வளவு அதிகமான ஆசை முஹப்பத் வைத்திருந்ததனால் தான் ஆண்டவர் உங்களை விட்டு பிரித்து விட்டான் 12 வருடங்களாக. ஆகையால் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மனைவி மௌத்தாகவில்லை, ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், இப்பம் வாருவார் என்று உங்களுடைய மனைவி மௌத்தாகல இப்ப வருவார்கள் என்று சொன்ன அதை கேட்ட ஹபீப் ரொம்ப ஆச்சரியமடைந்து, டாக்டரை இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், என்னுடைய மனைவி மௌத்தாகவில்லையா, ஹயாத்தோடு இருக்கின்றார்களா என்று இனி ஒரு முறை சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தைக்கு என்னுடைய சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி அத்தனை நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், ஆத்திரம் அடைய வேண்டாம், சபூர் செய்யுங்க, இப்ப வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அதாவது கம்மூன்றாக இருக்க வேண்டிய பெண்ணை அழைத்து கொண்டு தன்னுடைய இபாத் ஹானாவுக்கு சென்று சொன்னாங்க, யாருக்காக வேண்டி நாம் இதுகாலம் இருந்தும் காத்திருந்தோமோ அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகையினால நான் பெண்ணாக முன்பு இருந்த நிலையிலே நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்ல, அது போலவே பெண்ணுடைய உடையத்தானே எடுத்து உடுத்தி ஆண்டவனிடத்தில் துவா செய்தார்கள், முன்பு இருந்த அழகை விட மும்மடங்காவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பெற்றார்கள். விசுவத்து நாயகி அந்த பெண்ணுடைய பெண்ணாக இருக்க வேண்டிய அந்த கமோண்டராக இருந்த அந்த அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஹபீபுடைய முன்பதாக நிறுத்த அவங்களுடைய காலடியிலே விழுந்து பணிந்து சொல்லுகின்றார்கள், மன்னரே மணவாளரே என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுடைய முன்னிலையை நான் குற்றமற்றவள் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணி என்னுடைய எண்ணத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிவிட்டார், குற்றவாளிகள் 3 குற்றங்களையும் செய்தவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட எல்பேர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள். அதே நேரத்தில் அந்த நாட்டை ஆள கூடிய அரசனிடத்தில் எல்லா விவரத்தையும் சொல்லி முடித்து நான் யாருக்காக இந்த வேஷத்தை வைத்திருந்தேன் அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற உண்மையை சொல்ல, அதை கேட்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்து விசுவத்தம்மாவுடைய பத்தினித்தனத்தையும் அவங்களுடைய ஒரு உண்மையான பதிவிரதா தன்மையும் போற்றி புகழ்ந்தவர்களாக நாட்டு மக்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்ட ஹபீபு ஹாலிது புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண் விசுவத்து நாயகி மிசர் நாட்டுக்கு புறப்பட்டார்கள். இன்னும் அதாவது அரபியாரும் அரபியாருடைய வீட்டு வேலைக்காரனும் அவர்களுடைய நாட்டுக்கு சென்றார்கள், கிழவியும் கிழவியுடைய மகன் அவருடைய நாட்டுக்கு சென்றார்கள். ஆக விசுவத்து நாயகி புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண்ணை தன்னுடைய கணவருக்கு கல்யாணத்தை முடித்து வைத்து மிசர் நாட்டில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு ஹபீபும் ஹாலிதும் விசுவத்து நாயகியும் புதிதாக மனம் முடிக்கப்பட்ட அந்த மணப்பெண்ணும் மிசர் நாட்டில் ரொம்ப செல்வ சிறப்போடு மங்களமாய் வாழ்ந்தார். பத்தினித்தன்மையினுடைய ஒரு சிறப்பை